Tiram bam 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 barai. Tiram bam 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 barai. Tiram bam 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 barai. Tiram bam 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 barai. Tiram bam 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 barai. ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிற என்னமா காலங்காத்தில இவ்வளவு பரபரப்பா அவசரமா எங்க போயிட்டு இருக்கேன். காலையில பாங்க் சொல்லலாம்னு மசூதிக்குள்ள போனேன். மைக் செட் ஆம்ப்ளிஃபயர் வேலை செய்யல. நான் என்ன பண்றதுன்னு புரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். சிவா சிவா, காலங்காத்தாலே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். நான் கோவில் இருந்து எடுத்து தரேன், தாராளமா எடுத்துட்டு போங்க சந்தோஷமா. என்ன சுந்தரம் இல்ல, நெத்தி நிறைய பட்டை போட்டுட்டு மசூதி வாசல்ல நிக்கிறீங்க? அங்க கோயில்ல குத்த விடுறாங்களே, போகலையா? ஹுசேன் பாய் நமஸ் போயிருக்கான், அவன் வந்தவன நான் போப்பறேன். அவ இல்லாம நான் எந்த வேலை பாத்துருக்கேன்? சரி சரி. என்னடா ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கியா? என்னடா ஹுசேன், எனக்காக அல்லாட்ட ஏதா வேண்டிக்கிட்டியா? டேய், எனக்குன்னு தனியா நான் எப்படா வேண்டியிருக்கேன்? சரி வா, சாப்பிட்டு போலாம். ஆமாமா, சாப்பிட்டு குத்த கிடைக்க போலாம். ஓகே, சலாம் அலைக்கும். அலைக்கும் சார். வந்திருக்க பெரியவங்க எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம அயோத்திபுரி பெருமாள் கோயில் இடத்தையும் நிலத்தையும் குத்தகை கூட போகிறோம், கேட்குறவங்க கேட்கலாம். கோயிலுக்கு ஏத்தாப்புல உள்ள நாலாவது கடை போன வருஷம் 600 ரூபாய்க்கு போச்சு, இந்த வருஷம் கேட்குறவங்க கேட்கலாம். 600 ரூபா 700 ரூபாய்க்கு எனக்கு கொடுங்க. 800 கேட்குறதா? கேட்குற கொஞ்சம் கௌரவமாக கேள. 1000 1200 1500 அப்புறம் 2000 கேட்டு ஒரே அடியா அப்படிங்கிற 2000 என்னங்க? 15 வருஷமா அங்க வளையல் கடை வச்சு நடத்திட்டு இருக்கேன், என்ன மாப்பிள 2000 ஏத்தி விட்டுப்பிட்டீங்க? ஆமாயா, 15 வருஷமா வளையல் கடை நடத்தி ஊர்ல இருக்கிற வயசு பொண்ணுகளுக்கு எல்லாம் வளையல் மாட்டி விடல. எங்க ரெண்டு பேருக்கு 1 ரூபாய் சாராயம் வாங்கி கொடுத்துருப்பேனி. ஒரு நாட்டு வாழைப்பழம் நீயே வளவே வாரம் பண்ற, காசை வாங்குற, கல்லா கட்டுற மாட்டோம், போயிட்டே இருக்க. எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? 2500 ஆகிருமா? வருஷம் பூரா வித்தால 500 ரூபாய்க்கு மேல விற்காது. போனா போயிட்டு போது, கோயிலுக்கு தானே விட்டுரு. பாய் வாழ்க்கையில் விளையாட வேணாங்கிற, நீ எடுத்துக்க சாப்பிடே. சரிங்க ஐயா, 2000 நானே எடுத்துக்கிறேங்க. மேற்கு தெரு பக்கத்துல இருக்கிற 15 ஏக்கர் நிலத்தை யார் பாக்குறீங்க?
ஐயா, அந்த இடத்துல நானும் ஹுசேன் பாய் சேர்ந்து ஃபேக்டரி கட்டலான்னு இருக்கோம், அதை நம்ம கொடுத்துருங்களேன். இதுல உங்களுக்கு யாருக்காவது ஆட்சேபணம் இருக்கா? இருக்கு. என்னன்னு சொல்லு. ஃபேக்டரி கட்டினா வேலை செஞ்சு பிழைச்சிக்கலாம், சும்மாறப்பா. அவங்களுக்கே கொடுத்துருங்க. இந்த இடத்த கோயில் சார்பாக இவங்களுக்கே கொடுத்துறோம். சந்தோஷமா அந்த இடத்துல உங்க ஃபேக்டரி வேலையை ஆரம்பிங்க. நன்றிங்க. என்ன வேலைன்னு சொன்னேன், உடனே கை கட்டிட்டேன். அவனுக்கு நம்மளை தொழிலாளி நினைக்கிறானுங்களோ இல்லையோ, நாம அவங்கள முதலாளி நினைச்சோன்னு வையேன். அப்புறம் நாம முதலாளி ஆகலாம்ல. ஊர் மந்தையில் இருக்கிற 10 சென்ட் இடத்த குத்தகைக்கு யார் எடுக்கிறீங்க? கேட்கறவங்க கேட்கலாம். கேளுங்கப்பா. 5000 ரூபா. 10000. பாய்மச்சான், என்ன பெட்ரூம் லைட் வச்சுட்டு பெட்ஷீட் கிளம்புற மாதிரி? 5000 10000. 15000. 20000. 25. 30000. 35. 99 வருஷத்துக்கு ஜமால் பாய்க்கு ஏலம் விட்டாச்சு. உங்களுக்கு எல்லாம் சம்மதம் தானே? ரொம்ப நன்றிங்க மாப்பிள. எப்படியோ ஃபேக்டரி கடை கிடைச்சிருச்சு, சந்தோஷம் தானே? சந்தோஷம் தான். நேரம் ஆகுறா, கிளம்புடா. ஜமீல வேற காத்துக்கிட்டு இருப்பாடா. எதுக்கு? டேய், இன்னைக்கு உனக்கு பொண்ணு பார்க்க போறோம் தெரியுமில்ல. அட வெக்கத்தை போடுறா. உனக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிற வகை எங்க ரெண்டு பேருக்கு தூக்கமே கிடையாதுடா. வாடா, கிளம்புடா, டைம் ஆகுது. சரி வா. மாப்பிள்ள மாப்பிள இவரு. நடுத்தர குடும்பத்துல பிறந்திருந்தாலும் அப்பா அம்மா இல்லாத என் தங்கச்சிய நல்லபடியா தான் வளர்த்திருக்கேன். என்ன கணேசம்ல என்ன பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, ஹுசேன் பாய் ஜமீலாவை பொண்ணு பார்க்க போகும்போது அங்க என்ன பொண்ணும் பொருளும் மணியுமா கொட்டியா இருந்தது, அதெல்லாம் கிடையாது. ஹுசேன் பாய் போனார், ஜமீலாவை பார்த்தார், சந்திர பிறை பார்த்தேன், தோழி சந்திப்பு நேர்ந்ததினார், நிக்கா முடிஞ்சிருச்சு, அடுத்து பேச வேண்டியது பேசுங்க. இவங்க ரொம்ப அழகா இருக்காங்க, இவங்க தான் எனக்கு அண்ணி. லே, பொண்ணு பிடிச்சிருக்கா? என் தங்கச்சிக்கு பிடிச்சா எனக்கு பிடிச்ச மாதிரி தான். இதே பொய்ய மாத்தி மாத்தி சொல்லுங்க. வாங்க பாய், வாங்க. என்ன புடிங்க? ஹுசேன் பாய் என்கிற நான் சொல்லுமா? ஆமா, ஹுசேன் பாய் என்கிற நான் என் நண்பன் சுந்தரம் பிள்ளைக்காக கணேச பிள்ளையின் தங்கை, கணேசன் பிள்ளை அவர்களின் தங்கை திருவிழச்செல்வி சீதா அவர்களை, திருமணம் செய்து கொடுக்குமாறு, வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். என்னங்க இதெல்லாம்? என்ன என்ன, ஒரு இஸ்லாமிய இந்து வீட்டு பொண்ணு கிட்டு வர்றதையும் ஒரு இந்து இஸ்லாமிய வீட்டு பொண்ணு கிட்டு போறதுலையும் தான் எதிர்காலத்துல மிலிட்டரிக்கும் போலீஸ்க்கும் வேலை நான் போறது ஒரே வழி. பேசாம தட்டமா தான் கணேசம் இல்ல வாங்கிக்கோங்க. வாங்க. அயோத்தியாபுரி பெருமாள் கோவில் நிர்வாகத்தின் சார்பாகவும் ஊர் மக்கள் சார்பாகவும் ஊர் மந்தையில் இருக்கும் 15 சென்ட் நிலத்தை திரு ஜமால் அவர்களுக்கு 99 வருடத்திற்கு சகல உரிமைகளோடு அந்த இடத்தை அனுபவிப்பதற்காக எழுதி கொடுக்கப்படுகிறது. அனி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உட்காருங்க. இந்தங்கண்ணி குங்குமப்பூ. எதுக்கு நீ இதெல்லாம்? வசதி இல்லாத என்ன, நீங்க தானே நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சீங்க. உங்களுக்கு இது கூட செய்யலைன்னா எப்படி? புள்ளத்தா செப்பு முடிங்களுக்கு பிடிச்சதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க, என்ன வேணும் சொல்லுங்க, நானே செஞ்சு கொடுக்குறேன். எனக்கு சின்ன வயசுல இருந்தே குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும். துரதிருஷ்டவசமா தலச்சம் புள்ள இறந்தே பிறந்துச்சு. இந்த குழந்தையாவது நல்லபடியா பிறக்கணும். இனிமே குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லைன்னு டாக்டர் வேற சொல்லிட்டாங்க. இந்த குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சு, அப்புறம் நான் உயிரோடையே இருக்க மாட்டேன். ஐயோ அண்ணா, குழந்தை நல்லபடியா பிறக்கும், நீங்க கவலைப்படாதீங்க. கம்பெனி பணம் 5 லட்சத்தை மொத்தமா அமைக்கி விட்டு இப்படி அமைதி உட்காந்து தண்ணி அடிச்சா என்ன அர்த்தம்? ஏய், நான் கம்பெனி பணத்தை மொத்தமா முழுங்கினேன், சில்லறையா மாத்தி முழுங்கினா உனக்கு என்ன? அடுத்த மாசம் ஆடிட்டு கணக்கப்பானே, அப்ப உள்ள போறது யாரு? அக்கௌண்ட்ஸ். திருட்டு பணத்துல பங்கு வாங்கி அவசர அவசரமா பெல் பாட்டம் பயன்படுத்தி போட்டா உன்னை மட்டும் சுதந்திரமா வெளியில் விட்டுருவானா? அதெல்லாம் விடுப்பா, அவனுக்கு ரெண்டு பேரும் உன்ன வந்து கணக்கு கேட்டா என்னப்பா செய்யறது?
ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வந்தா தானே சேரவே முடியாத அளவுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. என்ன ஏற்பாடு பண்ண போற? அதுக்கெல்லாம் நான் என் சொந்த மூளையை உபயோகப்படுத்திக்கிறேன். நீ மூடிட்டு குடி. முதலாளி, இந்த ஃபேக்டரி இந்த அளவுக்கு முன்னேறிக்குதுன்னா அது காரணமே நீங்க தான். ஏன்னா நீங்க தானே முதல் போட்டு இந்த ஃபேக்டரி ஆரம்பிச்சீங்க. ஆனா என்ன முதல் போட்டு என்ன பிரயோஜனம் அதுக்கு? என்ன இப்போ இல்லை, நம்ம சமூகத்தை சேர்ந்தவங்க 500 பேர் தான் இங்கே வேலை செய்கிறாங்க. ஆனால் அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்க 1500 பேர் இங்கே வேலை செய்கிறாங்களே. இந்த நிலைமை நீடிச்சுன்னா ஃபேக்டரியை கைவிட்டு போயிடும் போல் இருக்கே. ஐயோ, எந்திரிக்கிறத பார்த்தா இப்போவே போய் அரைஞ்சிருவார் போல் இருக்கே. ஐயோ, ஏண்டா எவ்வளவு தைரியம் தான் என் ஃப்ரெண்டை பற்றி என்கிட்டே போட்டு கொடுப்பேன். நம்ம ஆளுங்களும் அதிகாரிங்க, அவங்க ஆளுங்களாம் கூலிக்காரங்கன்னு சொன்னானே அவன். ஏண்டா எங்கள் ரெண்டு பேரும் பிரிக்க பார்க்குறியா? ஆமா, அதெல்லாம் இந்த கணத்தில் வச்சு அந்த கணத்தை தடவை. அவர் அடிச்சது ஒரு தெரியாதுல்ல. போடா வெளியில போடா. ஐயோ, ஜிவ்னு இருக்குடா. அடி வாங்கினா அப்படிதான் இருக்கும். அடி வாங்கினா அப்படிதான் இருக்கும். அந்த அளவுக்கு மோசம் இல்ல. ஒரு எண்ணத்தை அடிச்சா மறுநத்தை திருப்பி காமிக்கணும்னு ஏசி எடுத்து சொல்லியிருக்காரு. நீ காமிக்கிறியோ இல்லையா, அவர் ரெண்டு மாறி மாறி பொழிஞ்சிட்டாங்க. அடுத்து என்ன செய்ய போறதா உத்தேசம்? உன்னை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போலான்னு இருக்க. என்னப்பா பின்னாடி கிண்டல் பண்ணிட்டு இருக்க? அவனுக்கு ரெண்டு பேரும் என் கண்ணத்துல தாண்டா அடிச்சானுங்க. ஆனா அவங்க ரெண்டு பேருத்தினுடைய நெஞ்சிலேயே நான் அடிக்க போறேன். என்ன பண்ண போற? என்னது செக்கு பாம்? ஒரு மனுஷன் பேசிட்டு இருக்கும்போது பல கட்டிருக்க. என்னன்னு கேளு. என்னன்னு சொல்லு. இது சாதாரண செக் இல்லடா. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு பிஸ்னஸ் எல்லாத்துக்கும் நான் வைக்க போற செக்கு. அவங்கள பிரிக்கிறனா இல்லையான்னு பாரு. பாப்போம். என்னது டெண்டர் கைவிட்டு போயிடுச்சா? எப்படியா? அவரை கேட்டா அவர் எப்படி சொல்லுவாரு? என்ன கேளுங்க, நான் சொல்றேன். என்ன பிரதர் சொல்லு. என்ன பாக்குறீங்க? நான் எவ்வளவோ தூரம் எடுத்து சொன்னேன், நீங்க கேட்டீங்களா? இப்ப எல்லாமே கையை மீறி போயிருச்சு. என்னையா? என்னவா? நீ ஏன் எதுக்கு செக் கொடுத்தீங்க? டெண்டர் கொடுத்தேன் ஹுசேன் பாய். நான் எவ்வளவோ எடுத்து சொல்லியும், நாங்கள் ரெண்டு பேரும் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் கேட்காம அவங்களோட மதராசா வந்து டொனேஷன் கொடுத்துருக்கேன். நல்ல வேலை செக் திரும்பி வந்துருச்சு. பாஸ் ஆன செக் எவ்வளவு இருக்கும்? ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். சார் என்ன பண்ண? என்ன இது, என்ன இது, இது யாரு கொடுத்த? இப்ப ஏன் அப்படி பதட்ட பண்ற? உட்காருடா. என்ன உட்காந்து பேசுறது? என்னடா பேசிட்டு இருக்க நீ? இது யாரு கேட்டு கொடுத்த? யாரை கேட்டு கொடுக்கணும்? உன கேட்டு கொடுக்கணுமா? என்ன கேக்குறா? நான் தானே ஓடுறதுக்கு. டேய், இதுக்கு அப்படியே நடந்துருக்கே. ஏலோ கேக்கடா. டேய், என்ன புடி புடி சொல்லு. நான் சொல்லி வச்சிருக்கேன். சொல்லி சொல்லுங்க. போய் சொல்லு. டேய், அண்ணி எப்படி இருக்காங்க? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லம்மா. குழந்தை தலைக்கீழே பிறந்திருக்குதால சிசேரன் பண்ணி தான் குழந்தை எடுத்தோம். உங்க அண்ணிக்கு பரவாயில்ல, ஆனா குழந்தை பிழைக்கதான் கொஞ்சம் கஷ்டம். புள்ள பத்து பொண்ணு அழக்கூடாதுமா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அண்ணா, சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டு பிரச்சனை கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு. தீர்ப்பு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு தெரியல. கொஞ்சம் போய் பார்த்துட்டு வாங்கண்ணா. இவங்க ரொம்ப அழகா இருக்காங்க. இவங்க தான் என் அண்ணியா வரணும். இனிமே குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லைன்னு டாக்டர் வேற சொல்லிட்டாங்க. இந்த குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சு, அப்புறம் நான் உயிரோடையே இருக்க மாட்டேன். அப்புறம் நான் உயிரோடையே இருக்க மாட்டேன்.
மன்னிச்சிருங்க. என்னால இன்னொரு குழந்தையை பெத்துக்க முடியும். அதனால என் குழந்தைய நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். வாடா என் சிங்க குட்டி, என் எதிரி அழிக்க வந்த வீர மகனு. குழந்தை மாறின விஷயம் மட்டும் தெரிஞ்சா குழந்தைய கொண்டே போட்டுருவாரு. டிரைவர் என்ன அணி வீட்டுல தோரணம் கட்டி இருக்கு? அவங்க குழந்தைக்கு இன்னைக்கு பேர் வைக்கிறாங்கம்மா. அண்ணி, உங்க நல்ல மனசுக்கு என் குழந்தையும் பிழைச்சிருச்சு. நீங்க செஞ்ச இந்த தியாகத்துக்கு நான் எப்படி கைமாற செய்ய போறேன்னு தெரியல. அதுக்கு என் ரத்தத்தையே பாலா கொடுத்து உங்க குழந்தைய நான் நல்லபடியா வளர்ப்பேன். பெரிய தொல்லையா போச்சு. தள்ளிட்டு உள்ள போறியா? எப்படி குளிக்கிறேன்னு பாக்குறேன். என்னமா என்னாச்சு? தண்ணி வரல.
சரி நீ மாடியில போய் குளிமா போ. டேய் வாளு நீ வெளிய வா, உன்னை கவனிச்சுக்கிறேன். என்னம்மா கிளம்பிட்டியா? டேய் அவளை பாருடா, எவ்வளவு அடக்க ஒடுக்கமா இருக்கான்னு. டேய் அவன் மேல கை வச்சா அடிப்பேன் நான் உன்னை. கண்ணடிக்கிறாமா? போய் சொல்றான் அத்த. போயிட்டுமா? போயிட்டு வா. சிப்ப உங்களை அரெஸ்ட் பண்றேன். உங்க குடும்பத்துக்கு எதிரிங்கனால சுந்தரம்ளோட வேணை கொளுத்திருக்கீங்க. நான் அது எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிங்க. கேளுங்க சார், நான் கொளுத்தல சார் வேணை. சார் சொல்றது கேளுங்க சார். என்னடா ஆச்சு? அவனே எதுக்கு கேள்வி கேக்குறேன்? அங்க கேளு. எதுக்கு கேள்வி கேக்குறங்களா? பையன் எதுக்கு கூட வந்து வச்சிருக்க? இத பார், மோதிரத்தை நான் நேரடியா மோது. சும்மா சின்ன பையனை வச்சுட்டு காரை கொளுத்துறது வேனை கொளுத்துறது வேண்டாம். நான் உன்னை கொளுத்துறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஏய் யார் யாரை கொளுத்துறது? உன்னை இதே எடுத்து ஜமாதே. ஹலோ ஹலோ பேசாம இருங்க, நித்துங்க உட்காருங்க. சார் ஊர்ல நீங்க ரெண்டு பேரும் பெரிய மனுஷங்க, செல்வாக்குள்ளவங்க. நான் உங்ககிட்ட ஒன்னே ஒன்னு கேக்குறேன். நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒத்துமையா இருக்க தேவையே இல்லை. அட்லீஸ்ட் சண்டை போடாம இருக்கலாம் இல்லையா? பேசி முடிச்சுக்கங்க. என்ன பேசுறது? எரிஞ்சு போன வேனுக்கு என்ன பதில்? அத எரிச்சவனதான் போய் கேட்கணும். டேய் சுமாரா, இன்ஸ்பெக்டர் என் பையன் வேன் அரிச்சு அவ்வளவுதானே? அந்த வேனுக்கு என்ன ரேட்டோ அதை வாங்கி போ சொல்லுங்க. என்னது பணம் கொடுப்பியா? நான் உன் பையனை கொளுத்திட்டு பணம் கொடுக்கட்டுமா? முடிஞ்சா செஞ்சிப்பார். ஹலோ ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். எஸ் அங்க இங்க மாமா சுந்தரம் பிள்ளை இருந்தா அவர்கிட்ட கொஞ்சம் போனை கொடுங்களேன். உங்களுக்கு தான் போன். ஹலோ மாமா, வேனை கொளுத்துனதா சொல்லி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்களே, அவர் வேனை கொளுத்தல. ரோட்ல சண்டை போட்டு இருந்த ஏதோ ரவுடிங்க தான் வேனை கொளுத்துனாங்க. அப்படியா? குழந்தைங்களை காப்பாத்தினதே அவர் தான். நான் நேர்ல கண்ணால பார்த்தேன். அவர் மேல எந்த தப்பும் இல்ல மாமா. சரி சார், விட்டு தொலைங்க சார். டேய் வாங்கடா. என்ன சொல்றான்?
யாருக்கு யார பிச்ச போறது? பொண்ணு உன ஏய் குடுடா ஓடா ஏய் குடுடா ஏய் ஓடா உன ஏய் குடுடா வாங்க நீங்க என்ன நீ என்ன கேங்க புடிங்க பா அப்பாவோட உழைப்புல தான்டா பணமே சம்பாரிச்சிங்க. ஏய் எல்லாமே எங்க அப்பா போட்ட பிச்சடா. யார் மேல கை வச்ச தெரியுமா நீ? என்ன சொன்ன நீதி நேர்மை நியாயம் தர்மம் இத பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? என்ன திடீர்னு தேவையில்லாத வார்த்தையில ஞாபகம் இல்ல? ஊராங்க சில கொள்ளையடிச்சு ஃபேக்டரி ஏறியே, அதனால உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். இது பாரு, இந்த நீதி நேர்மை நியாயத்தையெல்லாம் யோசிச்சிருந்தா அரசத் மேல நம்ம நாட்டுல பிறந்திருக்க முடியுமா? அது சரி, இந்தியாவில நல்லது உதாரணம் இருக்கோ இல்லையோ, கெட்டதுக்கு 1008 உதாரணம் இருக்கு. சரி, அவன் இன்னொரு வார்த்தை சொன்னியா இல்லையா? அவனுக்கு தெரியாம இவனை கூப்பிட்டுருக்கேன், இவனுக்கு தெரியாம அவனை கூப்பிட்டுருக்கேன். சரி, ரெண்டு பேர் வருவானுங்க. பாய் வந்து பெருசா ஏதோ பாலத்தை திறக்க போற கவர்னர் மாதிரி கத்திரிக்கோவில் எடுத்துட்டு ரிப்பன் கட் பண்ண போவேன். நான் கட் பண்ணிடுவேன்ல, நீ ஒரு 5 நிமிஷம் இருங்க. அவரும் வந்துட்டுமே உடனே பாய் நட்டுக்குவான். ஐயா, அவர் இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன் உங்களுக்கு தெரியுமில்ல அப்படின்னு போயிடுவான். உடனே சுந்தரம் பிள்ளை கிட்ட போய், ஐயா அவர் போயிட்டாரு, நீங்களாவது நல்ல நேரம் போறதுக்குள்ள ரிப்பனை வெட்டிருங்கம்மே. அவனை எப்ப நான் பார்த்தனோ அப்பவே கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்ட்டு அவனும் போயிடுவான். என்ன பொறுத்த வரைக்கும் அவமானப்படுத்தணும், ஆனா அவமானப்படுத்தின விஷயம் அவனுக்கு தெரியக்கூடாது. அதான் டெக்னிக். சரி, இந்த லிஸ்ட்ல வேற யாரையா வச்சிருக்கியா? ஜமால் பாய் கூப்பிட்டுல, அவர் என்ன பண்ணாரு? அங்க வந்து பாரு. வணக்கம் தேவரே. வணக்கம். கொஞ்ச நாளாவே பாக்குறேன், அடுத்த நாளே எழுது. மானிட்டாங்க, நேர்ந்து விட்டுருக்கோம்ல, வெட்டுறோம் கூப்பிடுறோம், வந்துருங்க கொத்துக்கு. கொத்துன்னா இந்த ஊர் மக்கள்லாம் கூட சாப்பாடு போடுவீங்களே? அதான் அதான் வரலாமா? கண்டிப்பா. என்ன மறக்காம கூப்பிடுவீங்க? கண்டிப்பா கூப்பிடுறோம். என்ன கூப்பிடுறது பெருசு இல்ல, இத வெட்டும் போது ரெண்டு தொடை எனக்கு தான். கண்டிப்பா நிறைய தீனி போடுங்க, நல்லா குண்டாக்குங்க. ஆடு நம்ம ஆடு, நம்ம நல்லா சாப்பிட வேண்டியது. முதலாளி வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். வாழ்த்துக்கள். உழைப்பால உயர்ந்தவங்க நீங்க, உங்க கையால திறந்து வைக்கணும். ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஒரு 5 நிமிஷம். ஓகே ஓகே ஓகே. வணக்கம் முதலாளி, வாங்க வாங்க. ஏயா, இவன் இருக்க இடத்துக்கு நான் வரமாட்டேன்னு தெரியல உனக்கு? தெரிஞ்சு ஏன் என்ன கூப்பிட்டேன்? அவரும் என் முதலாளி தானுங்க. நீங்களும் என் முதலாளி தான். போயாங் முதலாளி. அவனை வச்சு தரலே. நல்ல நேரம் போறதுக்குள்ள உங்க கையால வெட்டிடுங்களேன். ஐயா, அவன் மூஞ்சியை பார்த்தா எங்க நல்ல நேரம் வரும்? நீயே கட் பண்ணு. எப்பா சபாபதி, அவங்களுக்கு அவங்களை பத்தி தெளிவா தெரியுதோ இல்லையோ, நீ ரொம்ப தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்க. நடத்துவோம் நாடகத்தை. ஏன் அவங்க ரெண்டு பேரும் மோத விட்டு வேடிக்கை பாக்குறீங்க? நான் கூப்பிடவே இல்லையே, நீ ஏன் வந்து உயிர் எடுக்கிற? போய போய் போய். ஏப்பா ஒரு நிமிஷம், உனக்கே கொஞ்சம் அதிகமா தெரியல. ஓர் இப்படி ஓங்க திரி, நீயே வெட்டிக்கிற வேண்டியதானே. ஏயா வீட்டுல தூங்குறலாம் கூட்டி வில்லங்க பண்ணி விடுற? அவனுங்களே வெட்டி விட்டுட்டே இருக்கணுமையா, அதுக்கு தானே வெட்டுறதுக்கே கூப்பிட்டது. மகா ஜனங்களே, அண்ணன் கத்திரிக்கோளால ரிப்பேர் கட் பண்றாரு, சோலா கை தட்டுங்க. மவுண்ட் ரோட்ல பைக்ல வந்துட்டு இருந்தமா, லைசன்ஸ் வேற இல்ல, போலீஸ்காரன் நிப்பாட்டிட்டான். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, 40 பைசா கொடுத்த விட்டுட்டான். அன்னைக்கு தகராறு பண்ணவனுக்கு வந்திருக்கிறானுங்க. அன்னைக்கு எங்க அம்மா வந்ததால தப்பிச்சுட்டானுங்க. இன்னைக்கு அவனுங்களை சும்மா விட கூடாதுரா. நான் போய் அவனுக்கு உண்டு இல்லைன்னாக்குறேன், நீ பார் வேடிக்கைய. வந்து
ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். நீங்க யாரு கூட எனக்கு தெரியாது. மத்த ஆம்பளைங்க பார்க்க கூடாதா இந்த படுதாவே போட்டிருக்கீங்க. அப்படிப்பட்ட உங்களை உங்க அனுமதி இல்லாம தொட்டுட்டேன். என்னை காப்பாத்திக்க வேற வழி தெரியல. சாரி சாரி. அம்மா மெதுவாடி, இவன் ஊரெல்லாம் அடி வாங்கிட்டு வருவான். பேரை சொல்லுடா. ஏங்க உசன் பாய் பையன் அமீருங்க. என்னங்க இது விட்டுட்டு ஓடுனதுக்கு அடிக்கிறீங்க? அடிச்சவன் பேரை சொன்னாலும் அடிக்கிறீங்க. ஏங்க இவனுக்கு பட்டடி அவனுக்கு பட்டிருக்கும்ல. என்னப்பா வைக்கும்? உங்க மாமன் பொண்ணு தானே? நீ ஒண்ணு, என் ஆளே வேற. என்னப்பா எது வச்சாலும் ரெண்டு ரெண்டா வச்சுக்கிறீங்க? என்னங்க அண்ணி, நாமளே இப்படி குடும்பம் ஒத்துமையா இல்லையான்னு கவலைப்பட்டு இருக்கோம். இப்ப பார்த்து இந்த பசங்க வேற சண்டை போட்டுக்கிறாங்க. கவலைப்படாதீங்க அண்ணி, நம்ம குடும்பம் கண்டிப்பா ஒன்னு சேர்ந்துடும், எல்லாம் சரியா போயிடும். இந்த மோதிரம் அமெரிக்காக வாங்கிட்டு வந்தேன். அவன் ஜாதகத்தில் இப்போ குருதசை நடக்குது. இந்த மோதிரம் எப்போ அவன் கையிலேயே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதை அவன் விரலில் போட்டு விடுங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சரி அண்ணி. சரி சரி, யாராவது பார்த்துட போகிறாங்க, நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம். சரி அண்ணி, வரேன் வாங்க. என்னென்ன ஆட்டையே அப்படி பார்க்குறீங்க? டே என்னடா இது, நாலு நாளைக்கு முன்னால குண்டா கொழு கொழு இருந்துச்சேடா, இப்படி அழிச்சு போச்சேடா. டே செடி மரம் கொடி எல்லாம் போட்டு நல்லா குண்டாக்குங்கடா. இதை வெட்டும் போது நாலு தொடையும் வயிறு எனக்கு தான். அப்ப எனக்கு தீனி போட்டு வளர்க்குறவனி தலை எடுத்துக்க. அப்ப தேவருக்கு? தேவருக்கு கிட்னி கொடுத்துருவோம். சரிண்ணா. போ 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 போ, ஆடு ஓடி விளையாடு, இன்னும் கொஞ்ச நாள் வெட்ட போறாங்க. எனக்கு தான் எனக்கு தான். ஏமா ஒரு மாதிரியா இருக்கீங்க?
பொண்ணு இல்லப்பா. உன் கைய காட்டு. ஏம்மா, நம்ம தான் தங்க மோதிரம் போட மாட்டோமே. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுப்பா. இனிமே நீ இந்த மோதிரத்தை கழட்டவே கூடாது. அதே மாதிரி யாருக்கிட்டயும் சண்டைக்கே போக கூடாது. இன்னம்மா, அவங்க மட்டும் அப்பா காலைல விழுந்து சொல்லாமா? அவங்க என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம். உனக்கு கோவமே வரக்கூடாது. இனிமே உனக்கு கோவம் வரும்போதெல்லாம் அம்மா போட்ட மோதிரத்தை பார்த்து உன் கோவத்தை கட்டுப்படுத்திக்கணும். சரியா? என்னடா சரியா? நீ சத்தியம் பண்ணு. ஆ, நீங்க ஒரு தாய் பிள்ளைகளா வருவாங்க. அவங்க தேய்க்கு அவங்க பண்றாங்க, இருக்கிற விஷயத்தை நம்ம கொடுத்து அனுப்புறாங்க. இப்போ நாம கெடா வெட்டுறோம், அவங்க கொடுத்து அனுப்புறோம். அதெல்லாம் இப்ப வெட்டப்படாது. ஐயோ, வெட்டலாம்ட்டாங்களே. யோ சபாபதி, நீ ரொம்ப ஓவரா பேசுற. என்னைக்காவது இந்த கோயிலுக்காகவோ இல்ல நல்லது கட்டுறதுக்காகவோ 5 பைசா கொடுத்திருக்கியா? டேய், உன்னுடைய டோட்டல் வேல்யூ 5 பைசா தான். நீ எல்லாம் கருத்து பேசுறடா. நீ ரொம்ப ஓவரா பேசுற. ஒன்னா கூடி பேசிட்டு இருக்கோம்ல, நீ என்ன குறுகால? நீ ஒரு பெரிய மனுஷன், அவன் ஒரு பெரிய மனுஷன், பக்கம் பக்கமா சேதி வாசிக்கிறாங்க. நான் கேக்குறேன், போடா. அப்புறம் உண்மையிலேயே கெடா வெட்டுதா? எப்படி சவுண்ட்? சூப்பர்ல. அது சரி, அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து சாமி ஊருக்குள்ள அட்வான்ஸா பிரச்சனை கிளப்பிவிட்ட. கண்டுபிடிச்சியா? எல்லா டீச்சர் கொடுத்த பாடம் தான். காலனா செலவு பண்ண மாட்டேன். ஆனா இந்த சுந்தரம் பிள்ளை உட்கார்ந்து இருக்கிற அதே தர்மகத்தா நாக்காளியில நான் உட்காரனா இல்லையா பாரு. அதுக்கெல்லாம் பணம் செலவழிக்க முடியாதுப்பா. உன்ன மாதிரி முட்டா பசங்களுக்கு தாண்டா காசு செலவு பண்ணும். என்ன மாதிரி புத்திசாலிகளுக்கு 10 காசு செலவு பண்ணாம பவர் ஆட்டோமேட்டிக்கா கையில வர தெரியுமா? எப்பா, நீ தர்மகர்த்தனா, கணக்கு வழக்கெல்லாம் நான் தானே. இதுல முதல்ல நான் உட்காரேன். சரி வா, போலாம் போலாம் வா. தண்ணி பட பொது ஓரமா நீ பாஸ்ட். டேய், பார்த்தது போதும் போ. அவரால் அடிக்க முடியல பாத்தியா? என்னடா, இனி யார் உரி அடிக்கல? இவங்கெல்லாம் சும்மா வேடிக்கை பார்க்க வந்திருக்காங்க. உரிய அடிக்க முடியலன்னா வீட்டுல போய் தூங்க வேண்டியதுதானே? பாத்தியாடா, பொட்டச்சிங்கெல்லாம் எவ்வளவு கேவலமா பேசுறாங்கன்னு இனி என்னால தாங்க முடியாதுடா. போடா, என்னால முடியாது, நீ போடா. இவன் போய் என்னத்த பண்ண போறானோ? Yeah.
என்ன கணக்கு பாக்குற? உங்க கோயிலே வந்து உயிரை அஷ்டம் பாத்தியா? என்ன வாய் பொழுதுன்னு பாத்துக்கிற? முறைக்கிற என்பதோ சொல்வது யாரோ? தினங்கள் தினில் ஐஸ் மழை பொழியதை கிட்டி
ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னு சொல்லுடா. எனக்கு அந்த ரெட் கலர் நல்லா இருக்குல்ல சார். இதையே பேக் பண்ணுங்க. சரிங்க. இல்லையே சார், இந்த கலர் பாருங்க. கொடுங்க. இல்ல இல்ல, இதுவும் இல்ல. இது சார் இருங்க சார். ஏன் சார் அவசரப்படுறீங்க? நான் நடக்க வந்தேன். இல்ல இல்ல இல்ல, ஒய் ஒய். அந்த படம் பாருங்க சார். அது இருங்க. அதான் பாருங்க சார். வெரி குட். இதுல ப்ளூ வேணும் சார். இருக்கு சார். சார் உங்களுக்கு என்ன சார் வேணும்? அது சட்டை துணி எடுக்க வந்தேன். மேல இருக்கு சார். அப்படியா சார்? சரி. எங்க இவனை பார்த்தா புடவை வாங்க வந்த மாதிரி தெரியல. இவனை ஃபாலோ பண்ணுங்க. யாருக்காக எடுக்கிறீங்க? டாடிக்காக எடுக்கிறேன். எப்படி இருப்பாரு? ஃபேரா இருப்பாரு. சரிங்க. ஃபேரா இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ளூ ஷர்ட் நல்லா இருக்கும் இல்ல சார்? ஆமாங்க, கரெக்ட். இந்த லுங்கி என்ன விலை சார்? 70 ருபீஸ் சார். ஆ ஓகே. எஸ் மங்க சார். என்ன சார் வேணும்? மங்க கோபப்பட மாட்டேங்க. இல்ல 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 இல்ல, கீழே ஒருத்தர் ரொம்ப கோபப்பட்டாரு. அந்த ப்ளூ கூட போடுற இதுவா? அதுக்கு பக்கத்துல இது, அதுக்கு பக்கத்துல அதே படம் பாருங்க. என்ன சார் மீட்டர்? 100 ரூபீஸ். 50 ரூபாய்க்கு தர மாட்டீங்க? என்ன சார் சொல்றீங்க? சரி சார். அதாவது சார் உங்களுக்கு ஆக்சுவலா என்ன வேணும்? புடவை எல்லாம் கீழே இருக்கும். சார் என்ன சார் இது? வந்தீங்க பாத்தீங்க அப்படியே போயிட்டு இருக்கீங்க. என்ன கிண்டல் பண்றீங்களா? மேல வந்தாரு துணி எடுத்தார அவரு. இல்ல சார், கீழே கூட கலட்டா பண்ணிட்டு வாங்க போய் பிடிக்கலாம். அவனை பிடிங்க, விடாதீங்க அவனை. இதாங்க மேடம். தேங்க்யூ. எடுத்துக்க போல் இருக்கு. வாடி போலாம். சரி சரி, வாங்க போலாம். வாடா. அம்மா அம்மா, உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. பிரிச்சுதான் பாரு. உனக்காக அலைஞ்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? என்னடாது இந்த வயசுல இதையாட போடுறது? சுமாருமா, பழைய கர்நாடகா மாதிரி அந்த காஞ்சிபுரம் புடவை எவ்வளவு நாள் தான் கட்டிக்கிட்டு இருப்ப? இதான் லேட்டஸ்ட் ஃபேஷன். ஏண்டா இதுவாட லேட்டஸ்ட் ஃபேஷன்? இது எப்படி இங்க வந்தது? நான் சாரி தாமா வாங்கினேன். சரி சரி, இந்த ஷர்ட் ரொம்ப பிரமாதமா இருக்கு, இதை நீயே போட்டுக்க. ஆஹா, நமக்காக தான் அந்த பொண்ணு செலக்ட் பண்ணி தேடி தேடி வாங்கியிருக்கு. என்னம்மா இது? சட்டை துணிலையும் சேர்த்துக்கல, லுங்கிலையும் சேர்த்துக்கல. இதை கட்டிக்கிட்டு எப்படிமா வெளியே போறது? நான் உங்களுக்கு ஷர்ட் தான் வாங்கினேன். எப்படி மாறிச்சோ தெரியல வாப்பா. பரவாயில்லம்மா, ரொம்ப நல்லா இருக்கு, நீயே கட்டிக்கமா. யார் பொருளோ, நமக்கு எதுக்கு வாப்பா? நல்ல போடு. ஊருக்குள்ள ஒரு சின்ன சத்தம் கேட்டது, உன்னதான் முதல்ல தூக்கி உள்ள போடுவேன். பள்ளிவாசல் இடத்துல கடக்கட்டுற விஷயமா வாப்பா அந்த பேப்பர் உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாங்க. நல்லது தம்பி, சாயந்தரம் வாப்பாவை நானே வீட்டில் வந்து பாக்குறேன். வாங்க எடுத்துங்க.
நாம ரெண்டு பேரும் எடுத்த ட்ரெஸ் இடம் மாறி போச்சு. மனசு எப்போ கட்டுமான வேலையெல்லாம் எந்த லெவல்ல இருக்கு? கட்டுமான வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. சரி, ஒரு வாரத்துல ஒயரிங் வேலையும் முடிஞ்சிரும். ஒரு வாரத்துல வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா கடைகளை ஏலத்துக்கு விட வேண்டி வந்துடும். ஆனா கடையெல்லாம் கரெக்டா நாணயமான உங்களுக்கு போய் சேரணும்னு ஆசைப்படுறேன். நம்ம சமூகத்தை சேர்ந்த நிறைய பேர் வேலை வெட்டி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் அட்வான்ஸே இல்லாம குறைஞ்ச வாடகைக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சரிங்க, அப்படியே செய்வோம். சரி வரங்க. சரிங்க நீ ஆசைப்பட்டு பார்த்த கலர் புடவைய என் கையாலே கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. பாத்தியா எப்படி இருக்கு? சித்தி விழிகள் சிறபூஞ்சி மழைமொழிகள் சிந்து நதி காலடிகள் எல்லாம் இங்கே இன்பமே.
கூந்தல் இன்பம் உன் கூந்தல் சூட பூ பறித்தல் இன்பம் முந்தான சூட்டில் முகம் புதைய இன்பம் முழு நேரமும் குரல் கேட்க இன்பம் அக்னிமலை பெய்யும் ஒண்ணுதான் ஊருக்கெல்லாம் சோறு போட்டிருப்பான் ஆசைப்பட்ட எனக்கு ஒரு கறி துண்டு கூட கிடைச்சிருக்காரு ஆனா நம்ம பாய் வயிறார பிரியாணியை போட்டு பக்கெட்ல வேற பிரியாணி கொடுத்திருக்காரு ராவுத்தர் பாய் நல்லா இருக்கணும் நல்லா கூட்டத்துல என்ன புடிங்க போறாங்க சொல்லுங்க நான் செஞ்ச தப்பா தேவையில்லாம ஈர பேனாக்கி பேனை பெரிச்சாரியாக்கி விட்டு நம்மள சண்டை கழுத்து விட்டு தூக்கோட போறான் பாரியா தேவர அல்ப ரெண்டு துண்டு கறிக்காக ஊரே ரெண்டாகிட்டு போறானே அந்த சைத்தான்கா பச்சா அவனை சும்மா விட கூடாது அடிங்க அவனை சம்பிரதாயம் அது நமக்கு சரிப்பட்டு வராது அது மட்டும் இல்லாமல் எங்கள் சமூகத்தை சேர்ந்த நிறைய பேர் வேலை வெட்டி இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு அந்த கடையை கொடுக்கணும்னு எங்கள் கமிட்டியில் நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் நாங்கள் உங்களுக்கு வேறு இடத்துல நல்ல கடையை பார்த்து நாங்களே உங்களுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம் தயவுசெய்து நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க சரி பாய் வரேன் பாய் வரேன் வாங்க ஹியோ வையாபுரி என்ன யார் கப்பலுக்கு வந்த மாதிரி உட்காந்துருக்கே ஏன் உன் பையன் யாராவது பொண்ணை கூட்டு ஓடி போயிட்டானா அட ஏன் மனுஷன் இருக்கிற மனநிலை தெரியாமா அவன் அப்படி செஞ்சிருந்தா சந்தோஷப்பட்டுக்க மாட்டானா அந்த பிரதேச பயலுக்கு இந்த மசூதியில் கடை கட்டுறாங்கல்ல அந்த கடையில் ஒரு எஸ்டிடி புத்து வைக்கலாம்னு கடை கட்டு போயிருந்தேன் சரி முடியாதுட்டாங்க ஏன் ஏன்னா நம்ம அங்கே கற்பூரம் சுடமெல்லாம் காமிப்பா அவங்க ஆளுங்க சங்கடப்படுவாங்கன்னு வேணாம்ட்டாங்க விட்டுற வேண்டியதானே என்ன சத்தம் அந்த மதரசா பள்ளத்துலேருந்து வருது யாருது ஜமால் பாயுது யோ சவுண்டு ஜமால் பாயுது அது எங்களுக்கு தெரியுது அந்த பள்ளிக்கூடம் நடக்குது அந்த கிரவுண்டு யாருதுங்கிற அட 20 வருஷம் முன்னாடி 4000 ரூபா நிலத்தை 40000 ரூபா குத்தைக்கு ஏற்றி விட்டோம்ல கோயில் நிலத்தை குத்தை கெடுத்தாலும் ஜமால் பாய் அந்த உறுதி பள்ளிக்கூடத்துல இருந்து வருதுப்பா நம்ம கோயில் நிலத்தை குத்தைக்கு எடுத்து அவங்க பள்ளிக்கூடம் வச்சு அவங்க குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி தருவாங்க அவங்க கோயில் நிலத்தை வாடகை கெடுத்து நம்ம பசங்களுக்கு நம்ம ஒரு பொழப்புக்கு வழி பண்ணக்கூடாதா என்ன என்ன சொல்ல வர நீ இல்லை இந்த ஒரு பிரச்சனையை வச்சு நான் இன்டர்நேஷ்னல் ஃபிகர் ஆயிடுவேன்
ஆனா இப்போதைக்கு என்னுடைய டார்கெட் ரெண்டு பேர். யாரு? ஒன்னே அந்த லூஸ் பாய் தர்மகிருதா, இன்னொருத்த கூட சுத்திட்டு போடாம வேற என்ன? ஹுசேன் பாய். டேய், நிசமாவே மறந்துட்டியா இல்ல மறந்த மாதிரி நடிக்கிறியா? நடிச்சதுதான். அவன்கிட்ட வாங்கிட்டு தெரிஞ்சா நம்ம ரெண்டு பேரும் வயிறு வளர்த்தான், ஒரு விசுவாசம் வேணாமாயா? அட விடியா, 6 வயசுல அம்மா குளிப்பாட்றா, 60 வயசுல நாமளே குளிச்சுக்கிறது இல்லையா? எல்லாம் மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி. இந்த வளர்ச்சியில் அவன் மறந்துட்டு போயிட்டே இருக்கேன். வைக்கிறவனுக்கு ரெண்டு பேருக்கு வேட்டு. என்ன பண்ண போறேன்? இனிமே தயா யோசிக்கணும். ஆண்டவன் படைக்கும் போதே ஊருக்கு ரெண்டு கிரிமினல் உன்னை மாதிரி என்னை மாதிரி படைச்சிடறான், அப்புறம் அமைதி எங்க இருந்தியா வரும்? பாய் பாய். யாரு? வணக்கம் பாய். வணக்கம். எங்க இவ்வளவு தூரம் வந்தீங்க? ஏதோ மேட்டர் பேசணும்னாரு. என்ன வந்து யோ ஏதோ பேசணும்னு என்ன உயிர் எடுத்து கூப்பிட்டு வந்து முடிச்ச நேரம் தான். அது ஒண்ணும் இல்லைங்க, உங்களுக்கே தெரியும் இது கோயில் இடம். இப்போ இந்த இடம் கோயிலுக்கு வேணும்னு பெரியவங்களாம் விருப்பப்படுறாங்க, சீக்கிரமாக திருப்பி கொடுங்கன்னு கேட்கறதுக்காக தான் வந்திருக்கோம். அது எப்படிங்க? அது கோயில் நிலத்த முறப்படி குத்தகை கொடுத்தான குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூடம் நடத்திட்டு வரோம், உடனே காலி பண்ண சொன்னா எப்படி? முடியாதுங்க. குத்தகையினால கேட்கும்போது திருப்பி கொடுக்குறதா அர்த்தம். என்னமோ விலைக்கு வாங்குற மாதிரி பேசுற, காலி பண்ணி தர முடியுமா முடியாதா? இது சட்டம் பேசுற விஷயம் இல்லைங்க, குழந்தைங்க படிக்கிற இடம், கொஞ்சம் நியாயமா நடந்துங்க. யோ, காலி பண்ணி தர முடியுமா முடியாதா? என்ன யோகிக்கிறீங்க? உனக்கு என்ன மரியாதை? இப்ப நீ காலி பண்ணி தர போறே இல்லையா? எப்படிங்க முடிய? சரி, நீ காலி பண்ண நான் பாத்துக்கிறேன். நான் எப்படி காலி பண்ண நான் பாத்துக்கிறேன். வாங்க, அந்த வந்து நின்னுங்க. அண்ணு ப்ளீஸ் அண்ணு, சாரி அண்ணு, அண்ணு நான் சொல்றதை கேளு. சாரி, தூக்கி குப்பையில போடுங்க. ப்ளீஸ் அண்ணு, அண்ணு ப்ளீஸ் மா, ப்ளீஸ் மா, ப்ளீஸ் டா, ப்ளீஸ் டா, சாரி டா, சாரி டா. ஏன் லேட் ஆச்சு தெரியுமா? டேய் டேய், ப்ளீஸ் ரா, ப்ளீஸ் ரா, இன்னே இப்படி நடக்காத அப்படி செல்ல செல்ல செல்ல. என்ன என் ஃப்ரெண்டுங்கிட்டயே நான் யோசிச்சுதான் கையை கொடுப்பேன். நீ என் எதிரி குடும்பத்தோட பையன், உங்ககிட்ட நான் இந்த எதிரியோட முறப்பனை தானே நீ லவ் பண்ற, எனக்கு எல்லாம் தெரியும். அமீர், நானும் உனக்குன்னு பார்த்த ஹாஜியாரோட பொண்ணு ஜரீனாவை தான் லவ் பண்றேன். ஐயையோ, இந்த விளையாட்டு நான் வரல, ஹாஜியார் தெரிஞ்ச என்ன கைமா பண்ணுவார், நான் கிளம்புறேன். டேய், எங்கடா ஓடுற? இதை பாரு அமீர், நம்ம ரெண்டு பேரோட லவ்வும் சக்சஸ் ஆகணும்னா முதல்ல நம்ம ரெண்டு பேரோட ஃபேமிலியும் ஒன்று சேரணும். அதுக்கு நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும். நீ என்ன சொல்ற? கலெக்டர் முன்னாடி ஆரம்பிச்சு சபாபதி. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இந்த பக்கம் வாங்க, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனையோ ஐயா கிட்ட சொல்லுங்க. நீங்க ஆபீஸ் தேடி போய் பிரச்சனை சொன்னாலே காது கொடுத்து கேட்க மாட்டானுங்க. இப்போ இவனுங்களாவே வந்து என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை கேட்குறாங்க. மேக்ஸிமம் பில்டப் பண்ணு. ஐயா, தர்ம சாசனத்துக்கு பொதுவா, சத்தியமா நீதி தேவதைக்கு பொதுவா, வெள்ளக்காரன் காலத்திலிருந்தே இந்த இடம் எங்களுக்கு சொந்தமான இடம், அதனால அதை எங்களுக்கு திருப்பி கொடுக்க நானையா கேட்குறோம். ஏய், யார் எடுத்த யாரா காலி பண்ண சொல்றது? ஜாக்கிரத, சும்மா இருங்க, சும்மா இருங்க. முதல்ல இந்த இடம் யாருதுன்னு ஐயா கிட்ட சொல்லுங்க. ஐயா, அந்த நிலத்தை முறையா குத்தகை எடுத்துருக்கிறது நான், மதரசா நடத்திட்டு வரையா, சின்ன பிள்ளைங்க படிக்குது, இப்போ திடீர்னு காலி பண்ண சொன்னா குழந்தைங்க கஷ்டப்படாதுங்களா? இது உங்க இடங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கீங்களா? ஐயா, இதா இருக்குது குத்தகை பத்திரம்.
நீங்க தான் அந்த பிரச்சனை சுமூகமா தீர்த்து வைக்கணும். ஒப்பந்த பத்திரம் அயோத்தியாபுரி பெருமாள் கோவில் நிர்வாகத்தின் சார்பாகவும் ஊர் மக்களின் சார்பாகவும் வண்டிக்காரன் தெரு 18 நம்பரில் வசிக்கும் ஜமால் அவர்களுக்கு கோவில் நிலத்தை எழுதி கொடுத்த ஒப்பந்த பத்திரம். அதாவது மேற்கூறியவற்றை இந்த ஊர்கோவில் தர்மகர்த்தாவாகிய நான் நம் ஊர் மக்களின் சார்பாகவும் பெருமாள் கோவில் நிர்வாகத்தின் சார்பாகவும் பதிவு செய்து கொடுத்து உறுதியளிக்கிறேன். இந்த பத்திரத்தின்படி இந்த இடம் ஜமால் பாய்க்கு தான் சொந்தம். இனிமே ஊர்க்காரங்க யாரும் இது விஷயமா எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடும். அதை மீறி ஏதாவது நடந்ததுன்னா நான் 144 சட்டம் போட்டு போலீஸ் இங்கே போட வேண்டியிருக்கோம். சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். 144 என்னப்பா அது? அதே வெள்ளக்கார ஒரு நம்பர் போட்டு நாலு லைன் நிலைய வச்சு போயிட்டேன். அதை வச்சுட்டு இவனுக்கு ரொம்ப ஜனங்களை டார்ச்சர் பண்ணுறாங்க. அது சரி, போலீஸ்காரர் முன்னாடியே கொண்டு போட்டால் என்ன ஆகும்? போலீஸ்கார மேலேயே பாம்பு போட்டோம்னு வையேன், அவனோட ஒரு நேஷனல் லெவலில் பெரிய லீடர் ஆகும்ல. அதுக்கான முயற்சியை பண்ணுவோம். இதுவரை கவர்மெண்ட்டோ போலீஸோ உங்கள் ஊரில் உள்ள எந்த விதமான பிரச்சனையிலையும் தலையிட்டதில்லை. உங்க ஊர் பெரியவங்க எல்லாம் சேர்ந்து இந்த பிரச்சனையை நாங்களே பேசி தீர்த்துக்கிறோன்னு சொன்னதுனால நாங்கள் விட்டு போறோம். இன்னொரு தடவை இங்க ஏதாவது பிரச்சனை நடந்தது அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுக்கும். தெரிஞ்சுக்குங்க. இந்தாங்க, ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் போயிட்டு வரோம். ரொம்ப நன்றி சார். கலெக்டர் சொன்னதை கவனத்தில் வச்சுக்கோ. ஊருக்கு போய் வக்கீல் பேசி கொடுக்க வேண்டியதான். அப்புறம் வர வர வயதா கலையன் வேற என்ன நடக்க போதுவா? பொறுங்க பொறுங்க, பதட்டப்படாதீங்க. அப்புறம் போலீஸ் நம்ம மேல பழி தூக்கி போடும். இப்போதைக்கு பொறுமையா இருப்போம். ஜமால் பாய் எடுத்து கூட கலெக்டர் நமக்கு சாதகமா தானே பேசியிருக்காரு. எப்படிங்க விடுறது? கோயத்தூர்ல அத்தனை கடை இருக்கும் போது ராவுத்தர் கடையை பார்த்து குண்டா போட்டிருக்காங்க. அவங்களை சும்மா விட கூடாதுங்க. வாப்பா, அதான் ராவுத்தர் கடையை கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்கல்ல, வீணா நம்ம ஏன் பிரச்சனை பண்ணணும்? இப்போதைக்கு இந்த பிரச்சனை அப்படியே விட்டுருவோம். இனிமே பிரச்சனை பண்ணாங்கன்னா அவங்கள பாத்துக்கலாம். Tiram bam 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 barai 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 tirara அல்லாவே என் காதல் வாழ வழி சொல்லல்லாவே. நீ எங்களை சேர்த்தாலே நான் தீமிதிட வருவேனே. நீ எங்களை சேர்த்தாலே நாம் மெக்காவுக்கு வருவேனே. சிவனோடும் நபியோடும் நிலவிருக்கிறதே பகவானே. அல்லாவே பகவானே என் காதல் வாழ வழி சொல் பகவானே. கற்பூரவாசம் அவளிடம் தோற்கும். பர்தாவை அணிந்தால் கண்கள் மட்டும் பார்க்கும். பர்தாவை எடுத்தால் பால் நிலவே தோற்கும். கோபுர எல்லைகள் தாண்டி தர்காவின் மேலே அமர்ந்தது இன்று. அல்லாவை தொழுத கைகளும் குவிந்து காதலை தொழுதிட நினைக்குது இன்று. பகவானே என் காதல்
அல்லாவே, என் காதல் வாழ வழி சொல் அல்லாவே. வான்பீரை பார்த்து தொழுதிடும் நெஞ்சம் வேல்விழி பார்த்து விழுந்தது என்ன. ஏமா, உங்க காலேஜ்ல இப்படி தான் விளையாடுவாங்களா? நீ எதுக்கு ரூம்க்குள்ள வந்த? போ, போய் காபி கொண்டு வா, போ. காலம் கெட்டு போச்சுமா? என்னடா, காபி வேணுமா? காபி யார் இந்த பொண்ணு? நம்ம பொண்ணு அலையக்காத்துக்கு இந்த சுத்து சுத்துறா? பொண்ணுங்க இருக்கிற இடத்துல உனக்கு என்ன வேலை? நீ எதுக்கு மேல போன? சரி சரி, காபி போட்டு கொடுங்க, கொண்டு போறேன். ஒண்ணு வேண்டாம், நானே கொண்டு போய் கொடுக்குறேன். இந்தம்மா காஃபி குடி. பரதவை எடுத்துட்டு குடிமா, நாமெல்லாம் பொம்பளைங்க தானே, ஏன் வைக்கப்படுற? இல்ல நீங்க போங்க, அவ ரொம்ப கூச்ச சுபாவம், நான் கொடுத்துறேன். சரி. பேசிட்டீங்களா? என்னமா கிளம்பியாச்சா? ஹலோ. ஹலோ, ஐம் ஜிகே. என்ன தெரியுதுங்களா? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? உங்களை பத்தி எல்லாருக்கும் தெரியுமே. உங்க ஃபேக்டரி விஷயமா நான் உங்களை மீட் பண்ணோம், அங்க வரலாங்களா? நீங்க வரணும் சார், நானும் உங்களை பார்க்க வரேன். ஆ, ஓகே சார், தேங்க்யூ, வரேன். ஓகே ஓகே ஓகே, எதிர்காலத்தை முன்கூட்டியே தெரிஞ்சுட்டு போய் ட்ரெயின் எடுக்க ஆரம்பிச்சு. அடி தக்கல் சார். ஆமா, எதிர்காலத்துல நானே தோட்டக்காரனா உன் நிலைமை யோசிச்சு பாத்தியா? நான் வாட்ச்மேன் இருந்து போறேன். ஆனா நீயே தோட்டத்துக்கு தெரிஞ்சிக்கும் போது நான் வாட்ச்மேன் இருந்தா தப்பே இல்லைங்கிறேன். ஆமா, என்ன திடீர்னு எதிர்காலத்தை பத்தி இப்படி உனக்கு கற்பனைகள்? ஐயா, ஜிகே பஞ்சாயத்து பண்ணி அந்த உசேன் பாயும் சுந்தரம் பிள்ளையும் ஒன்னா சேர்ந்து மூடி கிடக்கிற ஃபேக்டரியை திறக்க போறாங்க. அவங்க ஃபேக்டரியை திறந்துட்டாங்க, ஓன் ஜோலி முடிஞ்சு போகும். யார் ஜோலி யார் முடிக்க போறான்னு பாக்கல. என்ன பண்ண போற? ஏதாவது பண்ணுவோம்ல? என்ன பண்ண போற? பண்ணுவோம்ல. வாழ்க்கையில எப்பவுமே பிரச்சனை வந்துட்டே இருக்கணும்.
சரி, பிரச்சனை இல்லாம பிளைன் ஆனது ஐயா, போர் அடிக்க இல்ல புரியல. தண்ணி இப்படி விட்டோம்னு ஐயா, தொலை தொலை ஆமா, இது இப்படி அமைச்சு இப்படி இங்க போது பாத்தியா, அப்படி மூளை எப்பவுமே ஷார்ப்பா வச்சிருந்தோம் ஐயா, அடிச்சு தூள் பண்ணிடலாம். பண்ணு பண்ணு. வணக்கம் சார், நீங்க ஃபேக்டரி திறக்கிறதா கேள்விப்பட்டேன், எங்களுக்கு ஏதாவது வேலை கொடுங்க. ஆமா தம்பி, ஃபேக்டரி மேல கேஸ் நடக்குது. ஃபேக்டரி திரும்ப ஓபன் பண்ணா அந்த கேஸ் பெருசாயிடும். நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணி சொல்லுங்க, நான் ஃபேக்டரி ஓபன் பண்றேன். அவரை ஏத்துக்கிட்டு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாதுங்களா? அப்புறம் எதுக்கு அங்கே வந்தீங்க? போங்க, அங்க போய் வேலை கொடுங்க. போங்கடா போங்க. நம்ம ஆளுங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டானா அவன்? சார், அவர் எங்களை வேலையில சேர்த்துக்கிறேன்னு சொல்றாரு சார். ஆனா ஃபேக்டரி கேஸ் விஷயமா அவரை சப்போர்ட் பண்ணணும்னு சொல்றாரு சார். இது எந்த விதத்துல நியாயம் சார்? அதுவும் இல்லாம அந்த ஃபேக்டரி முழுசும் அவரே எடுத்துன்னு முடிவு பண்ணிட்டாருங்க. ஃபேக்டரியை திறந்தா தானடா அதிகாரம் பண்றதுக்கு. ஃபேக்டரியை திறக்காம விட்டா டேய் போனீங்க. நம்ம வக்கீல்கிட்ட போய் ஃபேக்டரி திறக்கிற விஷயமா எந்த வேலையும் செய்ய வேணாம் சொல்லு. போ 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 போ. இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒற்றுமையா இருக்கணுங்கிறதுக்காக ஜனாதிபதியிலிருந்து பிரதமர் வரைக்கும் ஃப்ளைட்டில் போனாங்க, ட்ரெயினில் போனாங்க, பஸ்ஸில் கூட போனாங்க. ஒரு மனுஷன் பஸ்ஸில் போகிறது கூட தலைமை செய்தியாச்சு. ஆனால் ஏதாவது நடந்ததா? ஏன் எல்லாம் இதுதான். இந்தா பிரிச்சு எடுத்துங்க. ஓகே அப்பு, சத்தியமாக சொல்கிறேன், அந்த மகாபாரத சேனி உண்ட பாடம் கற்றுக்கிறோமாப்பா. ஏய், இந்த இதிகாச உதாரணம்லாம் சொல்லி என்னுடைய மாடர்ன் நாலேஜை இன்சல்ட் பண்ண. அப்புறம் ஏன் நீங்கள் காசு கொடுத்து லாதி பண்ணுறேன்? என்னடா அறிவிலாம் பேசிட்டுங்க? அவனுக்கு ரெண்டு ஒற்றுமையாக தொழில் பண்ணானுங்கன்னா நான் இந்த மாலையில் குடியிருக்க முடியுமா? கரெக்ட் அப்பு. இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் உனக்கு என்னால் என்னென்ன உதவி வேணுமோ அத்தனையும் செய்கிறேன். ஆனால் என் உயிரை தவிர. அப்புறம் எனக்கு ஒரு 1.5 லட்சம் பணம் வேணும். 1.5 லட்சமா? 1.5 லட்சம் இல்லைங்க, 1.5 லட்சம். 10 நிமிஷம் வந்து பணம் காமிச்சு போற அவனுக்கு எல்லாம் கட்டு கட்ட பணம் கொடுக்குறீங்க? அவன் பணம் கட்டானே, பாடி லாங்குவேஜ்ரா, அவன் என்ன வேலை நடக்குமா? இங்க பாருங்க, நீங்க எனக்கு பண்ண நல்லதெல்லாம் மறந்து போச்சு. ஆனா அவங்க ரெண்டு பேருக்கு நீங்க செய்த துரோகம் இருக்கு பாருங்க. அத்தனையும் ஃபிளாப்ல ஃபீட் பண்ணி வச்சிருக்கேன், எப்ப வேணாலும் ஓபன் பண்ணி விட்டுருவேன். பணம் கேட்டு கெஞ்சறியா இல்ல மிரட்டறியா? கர்மத்தை எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. ஏங்க, இந்த நாய் இருக்குல்லங்க, எலும்பு போட்டா வாலாட்டம், எட்டி முடிச்சா கடிக்கும். நான் வாலாட்டதா கடிக்கிறாரு, நீங்க தாங்க முடிவு பண்ணணும். ஆனா அதே நாய் லைசன்ஸ் இல்லாமல் தெருவில் சுற்றிட்டு இருந்ததுன்னா கார்பரேஷன் தாரியை தூக்கி போய் சைனடை வச்சு கொண்டுருவாங்க. அப்போ நீ நாயிடுறீங்களா? நாட்டு நாயிடா, காசு கேட்டதுக்காக அனுமதிக்காத. இங்கே பாருங்க, ஜாக்கிரதையாக சொல்லுங்க, பணம் கொடுப்பீங்களா மாட்டிக்கலாங்க? எங்க இங்கே பாருங்க, பணம் கொடுப்பீங்களா மாட்டிக்கலாங்க? எங்க பணம் கொடுப்பீங்களா மாட்டிக்கலாங்க? எங்க 25 வருஷம் பழக்கம்ங்க, எங்க நீயும் பழக்கம் போட. பணம் கொடுப்பீங்களா மாட்டிக்கலாங்க? போடாங்க. பரவாயில்லையே, நம்ம பாடி லாங்குவேஜும் கூட பயப்படுறானுங்களே. என்னது, எவங்கிட்டயோ ஓசியில பைக் வாங்கிட்டு ஒரு சாய் பிள்ளை கூட்டு போறான். நீ பைதானே, கொஞ்சம் கூட இடிக்கலையா? அவன் தானே போறான், எனக்கு எப்படி இடிக்கும்? மேல இடிக்குமா அதை சொல்லியா, உள்ளுக்குள்ள இடிக்குமே. ஓ, தகராறு பண்ண சொல்ற நீ? ஒரு கலாச்சார சீரழிவை தடுத்து நிறுத்தணும் சொல்ற. இப்பதான் எங்கேயோ இடிக்குது. இடிக்குதுல்ல, இப்போ யார் வீட்டு போன என்னன்னு விசாரிப்போ. ஆமா, டாப் கீர் போட்டு போறானே, எங்க இட்டு போறான் தெரியலையே. என்ன உனக்கு பாஞ்சு அடிச்சுக்கு வாணுங்கன்னு பார்த்தா இந்த சைடு ஸ்பீட் இல்ல, அந்த சைடு ஸ்பீட் இல்ல, எப்பதான் அடிச்சு வாணுங்களோ. தேங்க்ஸ், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. யாரது? ஹாய். நீங்களா? யாராவது வந்துட போறாங்க. என்ன நீ? ஹலோ, என்ன பைசா கொடுக்குறீங்க? ஆமா, நடு ரோட்ல பைக் நிறுத்திட்டு சர்க்கஸ் பண்றீங்களே, அதான் பிச்சை போட்டேன். நீங்க வேற டாய் எதுக்கு இந்த வீட்டுக்கு நினைக்கிற? அதை கேக்குறீங்களா? அது இளம்பருக்காக வெயிட் பண்றேன். ஏண்டா டேய், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பைக்குக்கு பின்னாடி ஒரு அழகான பொண்ணு உட்கார வச்சு கூட்டு வரும்போது ஓடனியே. ஆமா, யாரது? ஓ, அதை கேக்குறீங்களா? அதை லவ் பண்ண சொன்ன உள்ள போயிருக்காங்க, வெயிட் பண்றேன். பிரி இருக்கு மனசுல இன்னைக்கு டோட்டலா. நீ ஓதாடா. என்ன, என் வீட்டு வாசல்ல பஞ்சாயத்து? ஆதியார, பிரச்சனையே உங்க வீட்டு மேலதானே. இவன் என்ன சொல்ல தெரியுமா, உங்க பொண்ணை லவ் பண்றானா? இப்பதான் பைக்ல கொண்டு வந்து டிராப் பண்ணானா? என்ன, என் பொண்ணை நீ லவ் பண்றியா? ஜெரினா, அம்மா ஜெரினா. ஐயோ, பாப்பா வந்துட்டா? ஐயோ ஐயோ, இந்த பக்கம் போங்க, போங்க மேல போங்க, போங்க போங்க. ஆ,
ஏமா இப்ப எங்கயாவது வெளியே போயிட்டு வந்தியாமா? எங்கயும் போல பாப்பா. போலயா? இப்பதான் இறக்கி விட்டேன் சார். நான் சரி நீ உள்ள போமா. எந்த பக்கம் போறது? சங்கர் நீயா? நில்றாரே, எங்க ஓட முடியாதுடா என்கிட்ட இருந்து. பாரு சங்கர், சீக்கிரம் வா வா. ஒருக்கே ராஜரே, அது எங்க முதலாளி சம்சாரம்? அந்த அம்மா வயசு என்ன, உன் வயசு என்ன, அவங்க உன்னை லவ் பண்றாங்களா? நீ வேணுட்ட நீ உள்ள போமா, நான் பாத்துக்கிறேன். ஒரு மனுஷன் அடிக்கிறீங்க, ஏன் அடிக்கிறீங்க, எதுக்கு அடிக்கிறீங்க கேட்டு அடிக்க வேணாமா? நீங்க அடிச்சீங்கள, அதான் நாங்களும் அடிச்சோம். போகையா? ஜோடா, நம்ம நாடு உருப்படாம போறதுக்கு பல காரணம் இருக்கு, இது மெயின் ரீசன். எஸ்கியூஸ் மீ, நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு போலாமா? மாமே, மாமே, சலாம் அலைக்கும் மாமே. சலாம் அலைக்கும் மாமே. மாமே, உங்கள்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் மாமே. நம்ம ராவுத்தர் கடை கொண்டு வச்சது யார் தெரியுமா? யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? நம்ம சபாபதி மாமே. சபாபதி மாமே. படித்தவர் நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க, குடிச்சு புட்டு இந்த மாதிரி உளறாதீங்க மாமே. படித்தவெல்லாம் குடிக்க கூடாதுனா ஒயின்ஸா மூடுறா மாமே. அதுக்கு இதுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லை மாமே. பெரியவங்க நீங்களாம் சேர்ந்து ஊற விட்டு அவனை விரட்டுங்க மாமே. பாருப்பா, சொன்னா கேளுங்க மாமே. நான் சொல்றத நீ கேட்க மாட்டேன். சொன்னா கேளுங்க மாமே. நான் இப்படி சொல்றேன், யாரும் புரிஞ்சுக்கிற மாட்டீங்க மாமே. கலன் அவளப்பா 7 ரூபாங்க. போலியா? டேய், அவ்வளவு பெரிய உண்மையா சொல்றேன், உனக்கு கலன் வேணுமாடா? டேய், நம்ம ராவுத்தர் கடை குண்டு வச்சது யாருன்னு தெரியுமா உனக்கு? ராவுத்தர் கடை யாரு? சபாபதிரா. எந்த சபாபதி? தாடிக்காரன்டா. தாடிக்கார சபாபதி? நம்ப முடியலையே. நான் சொல்ல மாட்டேன். நீ நான் சொல்ல மாட்டேன். நீ நான் சொல்ல மாட்டேன். நம்பிட்டுமா, நம்பிட்டுமா. ஏன் கிட்ட சொன்ன? நான் அந்த கடையில் நாலு பேர் நிற்கிறாங்க பார், அங்கே போய் சொல்லு. அண்ணே, பாம் இங்கே வெடிக்குது அங்கே வெடிக்குதுன்னாங்க. கடைசியில் பார்த்தீங்களா, நம்ம ஊர்லேயே வச்சிச்சு. பாமுங்கிறது எந்த ஊரில் வச்சாலும் வெடிக்குமையா? சரி, ஆமாம், இந்த பாமை கண்டுபிடிச்சது யாரு? யார்? வெள்ளக்காரன் தான். ஆமாம், நீங்கள் எங்கன்னா பாம் வச்சிருக்கீங்களா? இது வரைக்கும் வச்சதில்ல, இனிமேல் தான் வைக்கலான் இருக்கேன். எங்கே எங்கே? உனக்கு தான் என்ன சொல்லும் பேசக்கூடாதுல்ல. ஓடுறான் பாரு கேஸ் சிலிண்டரு. என்ன மாமா, கடைக்கு நீ தான் பாம் வச்சாம ஊரில் பேசிக்கிறாங்க? யாரா சொல்லுதே? நம்ம கணக்கு போல தான். உன்னை கூட தான் பில்லான கூட்டாளி பேசிக்கிறாங்க. போட வேலைப்பாட்டு. ஏ, அந்த கணக்கு பார்த்தா வர சொல்கிறா. ஆமா, சில பேர் சொல்லிட்டு செய்வாங்க, நீங்க சொல்லாம நிறைய காரியம் செய்றீங்க போல. இல்ல, நானே உனக்கு பாம் வைக்கிறேன் சொன்னேன் இல்லையா, கேன்சல் பண்ணிட்டேன். ஓகே, கணக்குக்கு தான் கணக்கு பார்த்து வைக்க போறேன். ஓகே ஆயா, கணக்கு என்ன இன்னைக்கு ஆளை வச்சு அடிச்சு விட்டு எது கூடியா சொன்னப்ப? அட முடியா, பகலாவே இருக்குமா? ராத்திரி பகலெல்லாம் மாறி மாறி வர்றதா? இந்த உதாரணம் கேக்குறேன், நான் வரல. என்ன விஷயம், எதுக்கு வர சொன்ன? உட்காரியா? உட்காரு, பேசலாம். ஐயா, ஐயா, நான் ரெண்டு பேரும் எத்தனை வருஷமாக பழகிட்டு இருக்கான். என்னை பற்றி இப்போ நீ ஊரில் போய் தப்பாக பேசலாமா? ஆ, நல்லா இருக்கேன். நீ இல்லாமல் நான் ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருக்கேனா? அல்லது நீ இல்லாமல் நான் இந்தளவு உயர்ந்திருக்க முடியுமா? சொல்லு பார்க்கலாம். நான் ஒரு முடிவு கொண்டேன், என்னுடைய பிஸ்னஸ்லேயும் ஃபேக்ட்ரிலையும் பார்ட்னர் ஆகிறதுன்னு. என்னதே? ஆமாயா, நம்பிக்கை இல்லையா? அப்புறம் அந்த டவுனில் இருக்கிற கடையை கும்பேர்லேயே ரிஜிஸ்டர் பண்ணி தந்துடுறேன். ஸ்டாம்ப் பேப்பர் கூட நான் எம்பளத்துலேயே வாங்கிடுறேன். அதில் வேணா நீ உன் பையனுக்கு எஸ்டிடி போட்டு வச்சு கொடுத்துரு. என்ன, ரோட்டில் போகிற வரவெல்லாம் செல்போன் வச்சு சுற்றிட்டு இருக்கிறேன், இப்போ போய் எஸ்டிடி போட்டு வைக்கிறேங்கிற? சரி, உங்கள் என்ன பண்ணிக்க? இல்லை, நீ சொல்கிறதெல்லாம் சரித்தான், ஆனால் நீ எது பேசுனாலும் பொய் சொல்கிற மாதிரியே என் மனசுக்கு தோணுதே. ஏன் உன்னை நேராக ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கே வர சொல்லி முடிச்சு போடலான்னு தான் இருந்தேன். முடிச்சு போடலாம்னா? ரிஜிஸ்ட்ரேஷன் முடிக்கலான்றியா? ஆனால் இன்றைக்கி அஷ்டமி நவமி, நாங்கள் பண்ணுற நல்ல காரியத்தை நல்ல நிலையை பண்ணலாம்னு தான் நேராக உன்னை வீட்டுக்கு வர சொன்னேன்.
இந்த செலவுக்கு வச்சுக்க. எதுக்கு காந்தி இப்படி முறைச்சு பார்த்துருக்கே, வாங்கி உள்ள வையே. இனி என்ன பண்ண சொல்றப்ப? உன் பையனுக்கு அவனுக்கு கடை வாடகைக்கு தரமாட்டேன் ஒரே காரணத்துக்காக தான் அங்கே பாமே வச்ச தெரியுமா? ஏ இங்கே பாரு, உன் தேவை தான் நீ கொண்டு வச்ச, ஏன் மானுக்கா ஒன்றும் இல்லை. ஏப்பா நம்ம ரெண்டு பேரும் எத்தனை வருஷமும் பழகிட்டு இருக்கோம், நான் தான் அந்த கடைக்கு பாம்பு வச்சேன் நீ ஊருக்குள்ள போய் சொன்னால் ஜனங்க அதை நம்புவாங்களா மாட்டாங்களா? அதை நம்பி போலீஸ்காரை நீ பிடிச்சி கொண்டு உள்ளே வச்சிட்டானா நாளைக்கு உனக்கு கஷ்டம்னு வரும்போது உதவி சேர்க்க ஒரு ஆள் வேண்டாமா? அதை நீ யோசிக்கணும். அதனால் நீ ஊருக்குள்ளே போய் யாராருக்கிட்டெல்லாம் நான் பாம்பு வச்சேன்னு சொன்னையோ அவங்ககிட்டலாம் நான் விசாரித்து பார்த்தேன், அவர் வைக்கல, அவர் நல்லவர்னு சொல்லணும். இப்படி நான் மாற்றி மாதிரி சொல்லிக்கிறதா நீ லூஸ்னு சொல்ல மாட்டாங்க ஊரில்? உன்னை என் ஜனங்க என்ன பேசணும்னு நானெல்லாம் முடிவு பண்ணி வச்சுருக்கேன். போ தண்ணி போடு. ரெட்டில் எப்படியா? இல்லை எப்படி நாங்கள் பார்த்துருக்கோம், நீ சொன்னது மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணி தருவியா? என்ன இப்படி நம்பிக்கையெல்லாம் பேசிட்டு நீ? போயிட்டு வந்துடுறேன். அன்னைக்கு பார்த்து அன்னைக்கு நம்ம பிரச்சனை உண்டாக்குச்சே அதே படுதான், யாருன்னு பார்த்து வாங்க. நூறாவது காதல் கடிதம் இதோ இருக்கு பார். உன்னை யாரும் லவ் பண்றதா சொல்லி வெளியில லெட்டரோட வந்து கத்திக்கிட்டு இருக்கான். நான் யாரையும் லவ் பண்ணல, யாரையும் எனக்கு தெரியாது. வழி அந்த பக்கம். என்னது கல்யாண வீட்டுல ஒரே கிளாண்டாமா இருக்கு. ஆஹா, இந்த கல்யாண மாதிரி நின்னு போச்சு. இந்த பொண்ணை நம்ம கலெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். நீங்க முஸ்லீம் இல்லையா? உங்க பொண்ண கல்யாணம் பண்ணி தரதா இருந்தா நான் முஸ்லீமா மாறிடுறேன். அல்ல, எங்க குடும்பமானத்தை காப்பாத்திட்ட, முதல்ல நீங்க சுனத் கல்யாணம் பண்ணிக்கங்க. என்னடா எல்லாம் அதே சித்தப்பட உட்கார்ந்துருக்கீங்க? கோஸ்ட் போன மாப்பிள்ள வேற சிரிச்சுட்டு உட்கார்ந்துருக்கான். ஐயோ, என்னடா அது நூர்ஜகா நூர்ஜகா குலோப் ஜாம் சாப்பிட்டுக்கிறேன். நான் தேடி வந்த நூர்ஜான் வேற, இந்த நூர்ஜான் வேற. அட பாவிக்கலாம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஐயோன்னு ஒரு அலர சத்தம் கேட்டுச்சு, அப்ப சொல்லக்கூடாதா? அண்ணே அண்ணே, ஒரு தப்பு நடந்து போச்சு. நீ கவலையே படாத, என் அத்தை பொண்ணு ஒருத்தி இருக்கா, உனக்கே அவளை கட்டி வைக்கிறேன். என்ன கேட்டா கட்டி வைக்கிறீங்க? மரத்தை கட்டி வைக்கிறா, தொட்டிலாவது ஆட்டலாம். வரும்போது ராணுவ அதிகாரி மாதிரி வந்த, போகும்போது ரிட்டையர்ட் ஆபீசர் மாதிரி ஆக்கிட்டாரு. எதுக்கும் நீங்க ஒரு நல்ல பிளம்பரா பாருங்க. இந்தாங்கம்மா. கட கடன் குடிக்காதம்மா, பொறையறியில போது பொறுக்கி ராஸ்கல் அறிவில என்ன கொழுப்பு இருந்தா தட்டி விடுவேன். என்னது கூப்பிட்டியா? ஒரு பொம்பளை Yeah.
ராஜாக்கு அடிபட்டு போல இருக்கே. அவன் ஒரே நேரத்துல 10 பேரை அடிப்பான். நேத்து போதைய போட்டு சபாதீன பத்தி தப்பா பேசிட்டேன். குண்டுவெடிப்புக்கு அவருக்கு எந்த சம்பந்தம் இல்ல. நான் சொன்னா யாரும் நம்ப மாட்டேன்றாங்க. அவர் ரொம்ப நல்லவர்ப்பா. இப்போ நீ போதையில இருக்கியா? இல்ல 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 இல்ல. பின்னையே ஓலற? நான் நல்லா தானப்பா பேசுறேன். நல்லா தான் பேசுறேன். இந்தா புடி, இதை சாப்பிட்டு வேலை பார்த்துட்டு போய் நேரு போ. துண்ணேண்டா மாமே. சலாம் மாமே. ஆ சலாம். நேத்து தண்ணியை போட்டு முட்டாத்தனமா சபாதி பத்தி தப்பா பேசிட்டேன். இந்த குண்டுவெடிப்புக்கு அவருக்கு எந்த சம்பந்தம் இல்ல. தப்பா நினைச்சுக்கிறாங்க மாமே. ஏன் அப்படி குடிச்சுட்டு ஓலறீங்க? இது உங்களுக்கு நல்லதுல ஊருக்கு நல்லதுல்ல. பொறுப்பா நடத்துங்க. போ வரேன் மாமே. இவன் மாத்தி மாத்தி சொல்லிட்டு போறானே, எது உண்மையா இருக்கும்? நாட்டில் பைத்தியக்காரர்களின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே வருவதாக சமீபத்திய புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. என்ன இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற? அடுத்தவன் வீடுனா தான் மேல உட்காருதா கீழே உட்காருதாங்கிற ஈகோ ப்ராப்ளம் எல்லாம் வரும். இது வீட்டு டாக்குமெண்ட் என் பேர்ல இருக்கு. எங்க உட்கார்ந்த என்ன? நீ வேணா மேல உட்காந்துக்க. அப்புறம் ஊருக்குள்ள போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தியா? தொலைக்காட்சியில் ஒரு செய்தி வாசிக்க மாட்டாங்க. உள்ளங்கை நெல்லிக்கிணி மாதிரி தெல்ல தெளிவா எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு வந்தேன்ல. தேங்க்யூ. அப்புறம் நீ நம்ம கம்பெனியில் பார்ட்னராகனு ஆசைப்பட்டீல? ஆமா, ஆக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என்னப்பா உன்னை போய் தப்பா பேசிட்டேனே, என்ன கழுகி போறாதா? அழுகி போறதுக்கு அதான வாழைப்பழமா? சாகிற வரைக்கும் வாயிலேயே இருக்கிற விஷயம் இல்லவே. இது பாரு, உள்ள 4 கிரிமினல் லாயர்ஸ் இருக்காங்க. டாக்குமெண்ட் ரெடி பண்ணிருக்காங்க. நல்லா படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போட்டேன். இல்ல நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்கப்படாது. அக்ரிமெண்ட் போடுறதுக்கு சிவில் லாயர் தானே தேவை. கிரிமினல் லாயர் எதுக்கு? நாம ரெண்டு பேரும் கிரிமினல்ல. மனுஷனுக்கு ஒரு பொசிஷன் வருதுன்னு ஒன்னு சந்தோஷத்து பாத்தியா? ஆனா அவன் பொசிஷன் என்னங்கிறது உள்ள போலாம் தானே தெரியும். என்னடா சிக்னல் கிடைக்காத செல்போன் மாதிரி வார்த்தையெல்லாம் விட்டு விட்டு வருது. முதல்ல நீ போய் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி நல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன். போட்ட லேசா அடிங்கன்னு சொன்னா பீஸ் பீஸ் ஆகிட்டீங்களா? 25 வருஷம் பழக்கம்டா. பாவம். இது ஜர்தா பீடா. எனக்கு சாப்பிட்டா கிருணி ஏறும். இது ஸ்வீட் பீடா. அமீருக்கு சாப்பிட்டா வாய் மட்டும் தான் செவக்கம். இந்த ஜர்தா பீடா இங்க வைக்கிறேன், அது எனக்கு. இது ஸ்வீட் பீடா போடா இங்க வைக்கிறேன், அது உங்களுக்கு. புரியுதா? எவன்கிட்ட பேசிட்டு இருக்கானோ தெரியலையே. இங்க பையன் சொல்லுமா? இல்லம்மா எந்த பிரச்சனை இல்லை, நான் டெஃபினட்டா ஃபோன் பண்றேன். ஹாய். அதெல்லாம் ஒன்னும் ஃபீல் பண்ணாத. நீ ஃபீல் பண்ணாத, நான் பாத்துக்கறேன். இல்ல நீ கவலைப்படாத, கவலைப்படாதன்னு சொல்றல்ல. சொல்லுமா,
இது நல்லா இருக்கு.
இது வேணுமா? ஆமா சரி எடுத்துக்கோ. என்ன வேணுமோ வாங்கிக்கோ. சரிங்கம்மா. இந்த பொம்மை என்ன விலை? 150 ரூபா சார். அந்த பொம்மை எடுங்களா. இதுங்களா? வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? ஆமா. நெத்திக்கு போட்டு நல்லதா இருக்க. ஆனா உங்க அப்பா பார்த்தா ரொம்ப கோவப்படுவாரு. அதை அழிச்சிட ராஜா. அக்பரு என்னடா பாக்குறே? அக்பரு நேத்து உண்ட தப்பா சொல்லிட்டேன். அக்பரு உண்மையிலேயே நம்ம ராவத்து ரெடி கொண்டு வச்சது அந்த சபாவை தான். அக்பரு அப்படியா? நேத்தே உன்னை ஒதுக்கலான்னு பார்த்தேன். டேய் குணா டேய், நேத்து அவன் தப்பா சொல்லிட்டேன்டா. உண்மையிலேயே ராவத்து ரெடி கொண்டு வச்சது நம்ம சபாவை தான்டா. இது பைத்தியம் மாமு. மாமு மாமு, நேத்து உங்களை தப்பா சொல்லிட்டேன் மாமு. உண்மையிலே கடையை கொண்டு வச்சது நம்ம சபாவை தான் மாமு. என்னடா இது, எவனுமே நம்ப மாட்டேன்றாங்க. பைத்தியம் முடிவு பண்ணிட்டாங்களா? போயிட்டு வரலாம். ஒன்னா நிக்கிது, அதுல பார்த்து உண்மையை சொல்லிடலாம். ஒரு டீ குடியா? இடத்த காலி பண்ண. யோ இப்ப என்னையா கேட்டீங்க? டீ கேட்டா இடத்த காலி பண்ண சொல்ற? இடத்த காலி பண்ணியா? என்னங்க எது கேட்டாலும் பிரச்சனை பண்றீங்க? ஏ எந்திரே எந்திரி எல்லாம் சுடுதண்ணி மூஞ்சல ஊத்திடுவேன். ஏய் ஏயா எந்திரியா? ஏ போயா. என்னத்துக்கு போயா? ஏய் இது அரசாங்கம் கிட்ட பணம் எந்திரிச்சு கொண்டு போயா. பெரிய பெரு பெரிய பெரிய கவர்மெண்ட் இடையாது தனியார் இடையாதுன்னு நல்லா தெரியுது. அப்ப பிகினிங் ஸ்டேஜ் தான் நினைக்கிறேன். இப்ப கொண்டு போய் அட்மிட் பண்ணோம்னா சரியாயிரும். வா போல. டேய் சபாபதி, உங்க கூட எத்தனை வருஷமா பழையிருப்பேன். இனி லூசுன்னு சொல்லி ஊருக்குள்ள எல்லாரையும் நம்ப வச்சுக்கிட்டேடா. டேய் உனக்கே நியாயமா இருக்காடா? எந்த பைத்தியமே தன பைத்தியம் ஒத்துருக்கு. ஏர்வாடியில இடம் புக் பண்ணிருக்கேன், கொண்டு போய் அட்மிட் பண்ணிருந்தானே. என்னடா சரியான பைத்தியங்கார வீட்டுல இருக்கிற காசுல எடுத்து கீச்சு கீச்சு போட்டுக்கிறாரு. ஹலோ சபாபதி சார், வீடு எங்க இருக்க? ஏன் என்ன விஷயம்? செத்துட்டானா அப்பா? பிரச்சனை முடிஞ்சு சார். அவருக்கு ஒண்ணும் இல்ல, அவர் ஃப்ரெண்ட் யாரோ கணக்கு புள்ளியாம அவருக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்கு. அதான் அழிந்து போலான்னு வந்திருக்கோம். எங்க இந்த ட்ரீட்மெண்ட் என்னென்ன செய்வாங்க? கூட்டு போனோம்னா ரெண்டு காலையும் பெரிய பெரிய சங்கிலியா மாட்டுவோம். அப்புறம் மாசத்துல 4 தடவை கரண்ட் ஷாக் கொடுப்போம். அப்ப குணமாயிருமா சார்? அதெல்லாம் நீங்க ஏன் சார் கேக்குறீங்க? 4 நாள் ஆகலாம், 4 மாசம் ஆகலாம், இல்ல 4 வருஷம் கூட தான் ஆகலாம். அப்படின்னா டேக் அப் தான். டேக் அப்னா மேலதான். என்ன நீ எல்லாம் பர்சேஸ் பண்ணி முடிச்சிட்டீங்களா? பில்ல போட்டாச்சா? நீங்க எல்லாம் வாங்கிட்டீங்களா? நான் எல்லாம் வாங்கிட்டேன். அம்மா 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 கொஞ்சம் நில்லுங்கம்மா. அம்மா 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 தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் நில்லுங்கம்மா. சபாபதி உங்க குடும்பத்தை கெடுத்தப்ப நானும் கூட இருந்தேம்மா. அந்த பாவத்துக்கு தாம்மா என்ன இப்ப ஊரே பைத்தியம்னு சொல்றாங்க. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து சொன்னா தாமா என்னை பைத்தியம் இல்லை நம்புவாங்க. தயவு செஞ்சு சொல்லுங்கம்மா, தயவு செஞ்சு சொல்லுங்கம்மா. எழுந்துருங்க. சொல்லுங்கம்மா. சரி நாங்க பாத்துக்கிறோம். Many many happy returns of the day. Happy birthday to you. Happy birthday to you.
அப்பா கூட கொடுமா எல்லாருக்கும் கொடு தயவுங்களை கொடு என்ன விஷ் கூட பண்ணாம வந்துட்ட அமீருக்கு பிறந்த நாள் அவனை விஷ் பண்ணணும் அவ்வளவுதானே தெரிஞ்சுக்கணும் ஆம்பளை எதுக்கு பரதா பழப்பறான் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க அதனாலதான் அந்த காலத்துல சுந்தரம் பிள்ளை உங்களை ஏமாத்தி நல்ல மிளகா அரைச்சிட்டான் அதை ஓபன் பண்ணுங்க வேண்டாங்க தப்புங்க என்ன தப்பு ஆம்பளை பரதா பழ தப்பு இல்லையா சொல்லுங்க சொல்றல ஜமிலா வாங்க சீக்கிரமா ஏய் தர விடு யாருமா நீ என் ஃப்ரெண்ட் அங்கிள் அப்படியா நீங்க உள்ள போங்கம்மா மார்கழி வாசல் குளங்களே என் மனசுக்குள் வண்ணம் சேருங்களே
வாய்க்கோர் கட்டுமா சொல்ல நடக்குது. அவன் சுந்தரம் பிள்ளை மகன் சங்கர். அவன் ஏன் இந்த வீட்டுக்கு வரணும்? சங்கரா, அவன் ஆஜார் பண்ண கரெக்ட் பண்ண வந்திருக்கிறான். இதான கனெக்ஷன் பாயிண்ட்டு. கனெக்ஷன் பாயிண்ட்டா? ஐயய்யே, இதுவும் டுவாகூர் குடும்பம் தானே? உங்களை நம்பி என் பொண்ணை வீட்டுக்கெல்லாம் அனுப்பிச்சேன். என் புத்திய செருப்பால் அடிச்சுக்கணும். ஏய், என்னடா அதெல்லாம்? என் பையன் சொல்றான், என் பையன் நீ கொலை பண்ணா தானே விடு. அடிக்க அடிக்க, அவன் என்ன தப்பு பண்ணா? நீ வாட. அவன் மேல எங்க கோபப்படுறீங்க? இத்தனைக்கும் காரணம் யாரு? அந்த சுந்தரமொழியோட மகன் வருதா பையன். அவனை நாலு போர்டு போட்டீங்கன்னா சரியா போயிடும். அவர் ஏங்க டிஸ்டர்ப் பண்றீங்க? எவ்வளவு அமைதியாகவும் சந்தோஷமா இருந்த வீடு, இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை வந்ததுன்னா அதுக்கு யார் காரணம்? எல்லாம் அந்த சுந்தரமலை தான். அவன் பேரை சொல்லாத, அவன் பேரை சொல்லாத. நாளைக்கு விடிட்டோம், இந்த ஊர்ல ஒரு மையத்தை விழுதுரா. ரொம்ப ஈஸியா எமோஷன் ஆகுறானுங்களே. பாபா வாங்குறானே. என்ன நடந்துருச்சு? எங்க போறீங்க? போதும் மாப்பிள, போதும். தாய் இல்லாத பொண்ண தாயும் தந்தையுமா இருந்து நல்லா பாத்துட்டீங்கன்னா நான் உங்களே நம்பி விட்டுட்டு போனேன். ஆனா ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டீங்க. ஊரே சிரிக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. இனிமே என் பொண்ணை யாரு கல்யாணம் பண்ணிப்பா? என்னண்ணே இப்படி எல்லாம் பேசுனீங்க? அனு என்னைக்கு பிறந்தாளோ அன்னைக்கே அவன் மருமகன் முடிவு பண்ணிட்டேன். என் மருமகளை கூட்டு போற அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. உள்ள போங்க, பேசாம உள்ள போங்க. யாரும் எதுவும் பேச வேண்டாம். நாளை காலையில கோயில்ல நல்ல நிறமை கெட்ட நிறமோ ரெண்டு பேரும் கல்யாணம். போய் படு. உனக்கு தனியா சொல்லணுமா? போய் படுப்போ. சங்கர் என்ன மாப்பா வீட்டுல பூட்டி வச்சிட்டாரு. காலையில 5 மணிக்கு ட்ரெயின், மாமா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. சங்கர், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் உன்ன நம்பிதான் இருக்கேன். இப்ப என்ன பண்றது? சரி, நான் ஒண்ணும் பயப்படாத. நீ நிம்மதியா படுத்துங்க. நைட் 1 மணிக்கு உங்க வீட்டு மொட்டை மாடிக்கு வா, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். சங்கர் கண்டிப்பா வந்துருவல? கண்டிப்பா நான் வருவேன். நீ தைரியமா இரு. ஓகே, தொட்டு
இத்தனை நாளாய் அத்தர் வீசும் போது மல்லிகை வாசம் மார்பில் வந்ததேது. தீவாரம் மோதி துடிக்கின்ற இதழ்கள் திருக்குறனோட துடிப்பதும் ஏனோ. நாயகம் பெயரை உச்சரிக்கும் இதயம் கீதையின் பாட்டில் கவிழ்ந்தது ஏனோ. என்ன இந்த நேரத்தில் வந்து கதவை தட்டுறீங்க? பொண்ணு வீட்டில் இருக்கா? ஏன், எது கேக்குறீங்க? இல்ல காலம் கெட்டு கிடக்குது, பொண்ணு வீட்டுல தான் பாருங்க. பத்திரமா இருக்காள்ல, பூட்டி சாவி வச்சிருக்கும்ல. ஓ, லாக்அப் பண்ணிட்டீங்களா? சரி போய் பாருங்க. பாய் பொண்ணு இங்க பத்திரமா இருக்கு. நம்ம பாய் எங்க போயிருப்பான்? ஐயோ, ஜெரினா அந்த தெருவில் ஒரு பாய காணான்னு தேடிட்டு இருக்காங்க. பாய் என்னடா, தன் பொண்ணை காணான்னு தேடுறாரு. பாருங்க, உங்க பொண்ணு ஒண்ணும் தெரியாத அப்பாவி, அவ மனசை மாத்தி அவளை கடத்திட்டு போனதே சுந்தரம் பிள்ளையோட பையன். என்ன சொல்றீங்க? எல்லாத்துக்கும் விளக்கம் கேட்டிருந்தீங்கன்னா அதுக்குள்ள எத்தனை ரயில், எத்தனை பஸ் போகையா? ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட்ல தேடுங்க. போங்க போங்க போங்க. டேய் வாங்கடா. இப்ப என்ன நடந்தாலும் கவலை இல்லை, என் மகனையும் மருமகளையும் எங்க இருந்தாலும் கூட்டுவாங்க. இன்னும் வாங்கடா. இதோ பார், விடியறதுக்கு முன்னாடி நம்ம பசங்க வீட்டுக்கு வந்தாகணும். அப்படி இல்லை அவனுடைய தலை நம்ம வீட்டு வாசல்ல வரணும். போங்க. இந்த பக்கம் போகாதீங்க, சபாபதி ஆளுங்க உங்களை கொண்டுருவாங்க. இந்த பக்கம் போயிருங்க. பயப்படாதீங்க, உங்களை நான் ஒன்றும் செய்திட மாட்டேன். உங்களுக்கு உதவி செய்யத்தான் வந்திருக்கிறேன். ஏன்னா உங்களை மாதிரியே நான் இந்த பாரத நாட்டு பிரஜை, அது எனக்கு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்துருக்குது. ஆமாப்பா, உலகத்துல எத்தனையோ நாடுகள் இருக்குது, அங்கெல்லாம் ஏதோ ஒரு மதத்துக்கு தான் அங்கீகாரம் உண்டு. ஆனா நம்ம பாரத நாட்டுல இருக்கிற எல்லா மதத்துக்கும் அங்கீகாரம் இருக்குது, எங்களை மாதிரி சிறுபான்மையினருக்கு சம உரிமை இருக்குது. அதுக்கெல்லாம் மேல இந்து கோயிலுக்கு சொந்தமான இந்த நிலத்துல முஸ்லீம் ஆகிய என்ன மதரசா நடத்த அனுமதிச்சிருக்காங்க. அதனால இந்த பாரத மண்டல பிறந்ததுக்காக ரொம்ப பெருமைப்படுறேன். இதுக்கு கைமாற நான் செய்ய வேண்டியது, இந்த கலவரத்துல இருந்து உங்களை காப்பாற்ற வேண்டியது. பயப்படாதீங்க, நான் இருக்கிற எதுக்கு பயப்படாதீங்க. என்னோட வாங்க, ஜெய் ஹிந்த், வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. தேனி ஓட்டின நாய் மாதிரி தெரு தெருவா சுத்திட்டு இருக்கு. இவன் சாவகாசமா சாவி சுத்திட்டு போறான். இந்த நேரத்தில் இங்க என்ன வேலை எனக்கு? ஓடி போன பஸ்ல இவன் உள்ள வச்சு கூட்டி போனோம். டேய், இந்த வாத்தியார் பாயினுடைய தொல்லை தாங்க முடியல. அந்த நாலு பேர்த்தையும் அந்த மதராசுக்குள்ள வச்சு இந்த ஆள் தான் பூட்டி வச்சிருக்கான். இவனை போட்டு தள்ளிட்டோம்னு ஐயே எல்லாம் சரியா போயிடும். விடியறதுக்குள்ள யாருக்கும் தெரியாம இவனை போட்டு தள்ளிடுங்க. சரிங்க தலைவா, முடிச்சிடறோம். முடிச்சிடறோம். என்ன
பாபாவோட சேர்ந்து நான் நிறைய பாம்பிட்டு மாமன் ஆண்டவன் எனக்கு சரியா தண்ணி கொடுத்துட்டா மாமன் மாமன் ஊருக்குள்ள கொண்டு வச்சிருக்கான் மாமன் சபாபதி கொண்டு வச்சிருக்கான் மாமன் அந்த பசங்களை காப்பாத்துங்க பாபு ஊரை காப்பாத்துங்க பாபு பாபு முதலாளி முதலாளி ஒரு தப்பு நடந்து போச்சு என்னையா பாய போட்டு தள்ளுறதுக்கு பதிலா கணக்கு புள்ளை போட்டு தள்ளிட்ட முதலாளி அப்படியா பரவாயில்ல பரவாயில்ல எப்படி இருந்தாலும் நான் அவனை போட்டு தள்ளான்னு தான் இருந்தேன் என்ன ஏகப்பட்ட இம்சை செத்துட்டான் கன்ஃபார்ம் தானே செத்துறா முதலாளி அவனுக்கு அரிஜென்ட் அட்வான்ஸா போய் சேர்ந்துட்டான் இப்ப என்ன பண்றது முதலாளி என்ன பொறுத்தவரையிலும் அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேரவே கூடாது நாளைக்கு மேக்சிமம் நான் விளையாண்டு பார்ப்பேன் அதையும் மீறி அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சென்றாங்கன்னா இங்க ஒரு பையில பாம்பு வச்சிருக்கேன் இன்னொன்று படம் வச்சிருக்கேன் பாம அவனுக்கு மேலே பேசிட்டு பணத்தோட ஓடிடு ஆனால் எந்த சூழ்நிலையிலும் மகனே என்னை காட்டி கொடுக்கலாம் மட்டும் நினைக்காத என்ன உனக்கு ஒரு ஆள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஏன் ராத்திரியில் லோ லோன் அலைஞ்சிட்டு இருக்கீங்க இது பாருங்க உங்கள் ரெண்டு குடும்பத்து மேலே அக்கறை உள்ளவங்கிற முறையில் ஊரெல்லாம் தேடிட்டு அவங்க எங்கேயுமே இல்லை ஜமால் பாய் அவங்கள மதரசாவில் ஒழிச்சு வச்சிருக்கான் உனக்கு எப்படி தெரியும் ஜமால் பாய் கேரக்டர் நான் எத்தனை வருஷமாக ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன் என்ன தெரியுதா டேய் வாங்கடா வாங்கடா உள்ள அவங்க இல்லாம போயிட்டாங்கன்னா அவங்கள முக்கியம் அதை இடிக்கணும் உங்களை தான் தேடி வந்துட்டு இருக்கேன் உங்க குழந்தைகளை ஊர்க்காரங்க விரட்டிட்டு இருக்காங்க அவங்களை காப்பாத்துறதுக்காக நான் தான் மதரசால பூட்டி வச்சிருக்கிறேன் ஆனா அங்கேயும் ஜனங்க வந்துட்டு இருக்காங்கம்மா மதரசா இடிக்க போறாங்க எனக்கு என்ன பண்றது தெரியல எத்தனை உயிர் பலியாக புரியல நீங்க வந்தாதாமா உங்க குழந்தைகளை ஊரையும் காப்பாத்தலாம் இடிச்சிட்டு பசங்களை வெளியே கொண்டு வாங்க வாங்க வாங்கடா இன்னைக்கு ரெண்டு ஒன்று பார்த்தலாம் அது இருக்காங்க டேய் எவன் விரலாவது மதராசா மேல பட்டது மவனை எவன உயிரோட திரும்ப மாட்டி ஞாபகத்தில் வச்சுங்க யோ யார் உயிரோட இருக்காங்கன்னு பார்க்கலாம் நாங்க இடிக்கத்தான் போறோம் முடிஞ்சா தடுத்து பாரு டேய் எவனா கையை வச்சு பாருங்கடா அத்தனை பேரும் சாம்பல் ஆயிடுவீங்க இப்படியே நின்று இருந்தா எப்படி அந்த ஜமால் பாய் எங்க அவரை கூட்டு வந்து இந்த பூட்ட திறக்க சொல்லுங்க ஜமால் பாய் கூட்டு வந்து எதுக்கு பூட்டு திறக்கணும் இதை இடிச்சு குழந்தைகள் வெளியில் கொண்டு வந்துருவோம் நம்ம கோயில் நிலத்தை இவர்கிட்ட இருந்து வாங்குறதுக்கு இதை விட்ட சந்தர்ப்பமே கிடையாது சந்தர்ப்ப சூழ்நிலையை பயன்படுத்திட்டு ஒரே நேரத்தில் சட்டசபைக்கும் பார்லிமெண்ட்டுக்கு எலெக்ஷன் வைக்கிற மாதிரி எப்படி டேய் இடிங்கடா இடிச்சிட்டு பசங்க வெளியே கொடுங்க வாங்க என்னது இடிச்சு தள்ளுறதா தைரியம் இருந்தா ஒரு அடி எடுத்து வைங்கடா பார்க்கலாம் டேய் என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க வாங்கடா நிறுத்துங்க வெட்டுங்க அதுக்கு முன்னாடி நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க இவன் நம்ம பையங்க உங்க ரத்தங்க என்னடி உளற உளறலீங்க உண்மையத்தான் சொல்றேன் இவன் நம்ம பிள்ளைங்க நான் பிரசவத்துக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தப்போ அண்ணியும் அதே ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் ஆயிருந்தாங்க அப்போ அண்ணியோட குழந்தை இறந்துரும்னு நான் சொன்னதை கேட்ட உடனே என் குழந்தைய எடுத்துட்டு போய் அண்ணிக்கிட்ட கொடுத்துட்டு அவங்க குழந்தையை நான் எடுத்துட்டு வந்துட்டேன் நல்லவேளை அந்த குழந்தையும் பொழைச்சிருச்சு இதுதாங்க நடந்தது என்னடி இது புது கதையா இருக்கு அவங்க சொல்றது உண்மைதான் அப்படி இடிச்சுதான் ஆகணும்னா உங்களுக்கு அவ்வளவு சிரமம் வேண்டாம் உங்க பசங்களை நீங்களே கொன்னுடுங்க இதை நாங்க இடிச்சிடுறோம்
வாங்க நீ கொடுங்க. ஏய்யா ஏய்யா, எல்லாரும் வாயடிச்சு போய் நிக்கிறீங்க. இதுதான் அந்த நாட்டோட பண்பாடு. எத்தனை கலாச்சாரம், எத்தனை ஜாதி, எத்தனை மதம், அத்தனை இருந்தாலும் பொது பிரச்சனை ஒண்ணு வந்துட்டா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துக்கிறோம்ல. அன்புதாயா தெய்வம். அன்பு இல்லாத இடத்துல தெய்வம் இருக்க முடியாது. இது புரியாம வீட்டை நாட்டையும் பாழாக்கிட்டு இருக்கீங்க. கடப்பாறை கீழே போடுங்க, போடுங்க கீழே. உங்க பிள்ளைன்னு தெரிஞ்ச உடனே வெட்ட முடியல பாத்தீங்களா? இந்த பூமியும் ஒரு தாய் மாதிரி தாங்க. அதனாலதான் அது பூமி மாதான்னு சொல்றோம். அது மேல இருக்கிற கோயிலும் மசூதியும் அதோட குழந்தைங்க மாதிரிங்க. எப்படி இந்து வயத்துல பிறந்து முஸ்லிமா வளர்ந்த பையனை வெட்ட முடியலையோ அதே மாதிரி தாங்க இந்த பூமி மேல இருக்கிற எந்த கோயிலையும் எந்த மசூதியையும் இடிக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லைங்க. ஒரு ஸ்கூலை கட்டுறது 1000 கோயிலை கட்டுறதுக்கு சமம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதை இடிக்க நினைக்கிறது ரொம்ப தப்பு. இவங்க சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா நம்மளை பேக்க பண்ணிடுவாங்களே. இது சரியா வராது. முதலாளி, நம்ம வயன் ஆகி போச்சு. அப்புறம் இதுக்கு தொப்பி குள்ளாய கழட்டி போட்டு நல்லா நெத்தி நிறைய விபூதி பூசி பக்தி பலமாக வர சொல்லுங்க. நம்ம வயனு தெரிய வேணாமா? என்னங்க நம்ம வயனை நம்ம வயனாக வர சொல்லுங்க இவ்வளோ யோசிக்கிறீங்க? ஏன் தான் நான் செத்தா பெத்தப்பட தானே கொள்ளி வைக்கணும். எங்கள் அம்மா தொழுவு தான் கற்றுக் கொடுத்தாங்க, கும்பிட கற்றுக் கொடுக்கல. நான் இப்படி தான் இருப்பேன். உங்களுக்காக என்ன நான் மாற்றிக்க முடியாது. ராஜா, உன்னை என் வயிற்றில் 10 மாதம் தான் சுமந்தேன்டா. ஆனால் என்னைக்கு நான் உன்னை அன்னைக்கிட்ட கொடுத்தேனோ அன்னையிலேருந்து உன் நினைப்பை என் நெஞ்சில் சுமந்துட்டுருக்கேன்டா. எங்கள் கூட வந்திருப்பா. இத்தனை வருஷமாக வளர்த்த தாயை விட்டுட்டு உங்கள் கூட எப்படி வர முடியும்? உங்கள் மதத்தில் கூட வளர்த்த தாயை வச்சு தான் யசோத கிருஷ்ணன் சொல்கிறீங்க. பெத்த தாயை வச்சு அவனை யாரும் தேவ கிருஷ்ணன் சொல்கிறதில்ல. நான் யசோதா கிருஷ்ணாவே இருக்க விரும்புகிறேன். சமயம் பார்த்து சுந்தரமலை போட்டு தள்ளிது. இந்துவை முஸ்லீம் கொண்டுட்டான்னு கலவரம் வந்துடும். அதில் நம்ம எஸ்கேப் ஆகிக்கலாம். அதையும் மீறி ரெண்டு பேரும் ஒன்று சொந்தான வச்சுக்க, கையில் இதில் பாமு வீசிட்டு ஓடிடு. நிரூபிச்சிட்டீங்க. இந்து கோயிலுக்கு சொந்தமான நிலத்தில் இருக்க இந்த மதரசா இப்ப சர்ச்சைக்குரியதாயிருச்சு. இந்துவா பிறந்து முஸ்லீமா வளர்ந்த நீங்க சொல்லுங்க தம்பி, இந்த மதரசா யாருக்கு சேரணும்? நீங்க சொல்றது இருப்ப நாங்க எல்லாருமே ஏத்துக்கிறோம். என்னப்பா? சரி. இனிமே இந்த ஊர்ல எந்த மத கலரும் வரக்கூடாது. 10 மாசம் சுமந்து பெத்த உங்க பையனே உங்களுக்கு இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் 25 வருஷமா மதரசா நடக்கிற இந்த இடம் மட்டும் உங்களுக்கு எப்படி சொந்தமாகும்? இருந்தாலும் இந்த இடத்த நாங்கள் உங்களுக்கு விட்டு கொடுக்குறோம். நீங்க எப்படி உங்க குழந்தைங்களுக்கு தேவாரம் திருவாசகம் சொல்லித்தரீங்களோ அதே மாதிரி தான் நாங்கள் எங்க குழந்தைங்களுக்கு குரான் கற்றுக் கொடுக்குறோம். அப்படிப்பட்ட இந்த புனிதமான இடம் தான் 2 மாதத்துக்கு பிரச்சனைனா தாராளமா இந்த இடத்த எடுத்துக்காங்க. இந்த இடத்த தாராளமா நீங்களே எடுத்துக்கங்க. வாங்க போலாம். போலாம். நாளைக்கு மேக்சிமம் நான் விளையாண்டு பார்ப்பேன்.
அதையும் மீறி அவங்க ரெண்டு ஒன்று செஞ்சாங்கன்னா இவர் ஒரு வகையில் பாம் வச்சுருக்கேன், இன்னொன்று படம் வச்சுருக்கேன். பாம் அவனுக்கு மேலே பேசிட்டு படத்தோடு ஓடிடு. கவலைப்படாத, சேர வேண்டிய இடத்துல தான் அவ போய் சேர்ந்திருக்கா.